Hara Hara Namo Parvati Pataye Mahadeva Gopika Jeevanusmaranam Bola Pundalika Varade Hari Uttan Jagadguru Shankaracharya Swami Ki Jai Sadguru Sri Jnananda Giri Bhagavan Ki Jai Bhagavan Sri Ramakrishna Dev Ki Jai Jai Sri Mahamayi Ki Jai Jai Swamiji Maharaj Ki Jai Jai Sri Mat Ramakrishnananda Maharaj Ki Jai समस्त साधु मंडल की जय भारत माता की जय अतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय திருவடியினாடு மனமே குருநாதன் திருவடியினாடு குருநாதன் திருவடியினாடு குறை தீர்த்து கிருபை செய்யும் அடிகள் கிருபை கொண்டு கரையேற்றும் அடிகள் நித்தம் நித்தம் நாடு நேமமுடன் நாடு நற்கட்டிக்கு நாடு நிஷ்டையுடன் நாடு மனமே குருநாத திருவடி ஞானானந்த குருநாதன் திருவடியை நாடு மாய பிரபஞ்சம் அதில் மோகம் கொண்டு அலைந்திடாமல் விலையற்ற வாழ்க்கை தன்னை நித்தியம் என கொண்டிடாமல் பாபி என பேர் கொண்டு பணம் சேர்த்து வைத்திடாமல் தேகி என்று கேட்போர்க்கு தான தர்மம் பல செய்யுநாத திருவடி ஞானானந்த குருநாதன் திருவடியை நாடு இன்னல் தரும் இல்லறத்தை இன்பம் என கொண்டிடாமல் சொத்து சுகம் சுற்றம் எல்லாம் சதமென்று நினையாமல் சாந்தமே உருக்கொண்ட சிவரத்னகிரி சீடன் புவியெங்கும் புகழ் கொண்ட பிரம்ம விஷ்ணு சிவரூபம் குருநாத திருப்பதி தம்பி இருவரையும் ஆதி முதல் பூஜை செய்யும் அவனி தன்னில் உள்ளவரை அல்லலின்றி வாழ்வதற்கு தென் பெண்ணை நதிக்கரையில் தனித்திருந்து தவம் செய்யும் தெய்வீரமணம் கமழும் திருக்கோவிலூரில் மாமரச்சோலை தன்னில் மோனநிலை கொண்டமர்ந்த மோகன புன்னகையால் மனக்கவலை தீர்த்து வைக்கும் பவரோக வைத்தியனென்று பாரில் எங்கும் புகழ் கொண்ட ஞான வனம் வந்தவர்க்கு ஞானத்தை அள்ளி வீசும் குருநாதன் திருவடியை நாடு குருநாத
எடுத்து காண்பவர்க்கு அகன் தன்னிலே குடிகொள்ளும் அகந்தை தன்னை விட்டவர்க்கு அத கண்ணை திறந்து வைக்கும் பேசாமல் பல பேசி பெரும் தத்துவம் உணர வைக்கும் தேவா தேவா என்று சொல்லி பாபம் ஒன்றும் போக்கடித்தீர்நாதன் செய்தொழிலும் வளர்பிறை போல் செழிப்புடனே தழைத்தோங்க உள்ளறத்தை நல்லறமாய் என்றென்றும் நடத்திடவே மாறாத மனநோயை மருந்தின்றி மாற்றி வரும் தீராத நோய்களையும் திருநீரால் மாற்றி வைக்கும் முதல் குமரி வரும் பொருள் போக்கி ஒளி காட்டும் விடுத்த ஜென்மம் ஈடவேறி இறைவனடி எளிதில் பெற இறுதியிலே வீடைனி இன்ப நிலை என்றும் பெற எங்கள் தெய்வமான ஞானானந்த கிரிராஜன் அபார மகிமாகோ அதி அதி அபார மகிமாகோ 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 அபார மகிமா கிருபா கடாட்சம் அபார மகிமா 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 அபார மகிமாகோ அதி அதி அபார மகிமாகோ அபார மகிமாகோ அதி அதி அபார மகிமாகோ அபார மகிமா குரு கடாட்சம் அபார மகிமாகோ அபார மகிமா குரு கடாட்சம் அபார மகிமாகோ அபார மகிமா கிருபா கடாட்சம் அபார மகிமா அபார மகிமா கிருபா கடாட்சம் அபார மகிமா சத்குரு ஜெய ஜெய சத்குரு ஜெய ஜெய சத்குரு ஜெய ஜெய சத்குரு சத்குரு ஜெய ஜெய சத்குரு ஜெய ஜெய சத்குரு ஜெய ஜெய சத்குரு சத்குரு ஜெய ஜெய சத்குரு ஜெய ஜெய சத்குரு ஜெய ஜெய சத்குரு சத்குரு ஜெய ஜெய சத்குரு ஜெய ஜெய சத்குரு ஜெய ஜெய சத்குரு சத்குரு ஜெய ஜெய சத்குரு ஜெய ஜெய சத்குரு ஜெய ஜெய சத்குரு சத்குரு சத்குருநாத் மகாராஜ் கீ ஜய் குருத்யாயி 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 குரு
சாதனாயி குரு பரதே சாதனாயி குரு பரதே சாதனாயி கேலே சத்குரு பூஜனே சத்குரு பூஜனே மாதே அனுஷ்டான குரு சேவாச்சா சங்கல்ப சாந்தீஸ்வர சாங்கே வர்ம ஈஸ்வர சாங்கே வர்ம குரு தோச்சி பரபிரம்ம பரபிரம்ம குரு தோச்சி பரபிரம்ம தோச்சி பரபிரம்ம குரு தியாயி குரு தியாயி குரு பரதே சாதனாயி 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 ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கீ ஜெய். தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணாரணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூத தயாபரம் பக்தவாத்சல்யஜலதிம் பரமானந்த விக்ரஹம் ஞானானந்தம் ப்ரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தயே. ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நம. ஜனநீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஶ்ருத்வா ப்ரணமாமி முஹுர்முஹுஹ. நம ஸ்ரீயதி ராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுக ஸ்வரூபாய ஸ்வாமினே பாபஹாரிணி. ஸ்ரீ குரும் விபுதம் ராமகிருஷ்ணானந்தேத்தி கீர்த்திதம் பிரணமாமி தயாசிந்தும் விஜயானந்த பாஸ்கரம் ராமகிருஷ்ண கத பிராணாம் ஹனுமத் பாவ பாவிதம். நமாமி சுவாமினம் ராமகிருஷ்ணானந்தேதி. சத்குருநாத் மகாராஜ் கீ ஜெய். குரு பரதே சாதன நாஹி. குருநாதனை தவிர வேற சாதனமே கிடையாது, வேற சாதனம் தேவையும் இல்லை. நம்ம பண்ண வேண்டிய சாதனைகளும் சேர்த்து பண்ணினவர் குருநாதர்.
Jiwa kodi gal latihan ini berikagum tapo nidiya setiti bercerita kerabat guru na aturan kerjanale. Tan guru be dewa amno tan unarndu tanna. Santi Ishwara Sangge Varumangra. Orang ragasya tan anterin jendeh anggul selnya. Enna guru tochi parabrum. Guru na adar dah dewa am abdin selnya. Jadudan ambikya bandur tu abdin na. Ado guru kengeriam guru selnya dah kekerja tebar berasaadane gal panne mandi abisnya meille. Panama warga enna aradina abar batpar. Orang zin itu pati orang baca orang kadang orang baca. Orang zin tu rebeta utara, untuk kengiri itu ke pona orang. Anjana tu kadang berar, kengiri itu ni orang mama dah. Anjana tu kah bawa kengiri yang kadang kau. Kengiri mana anjana kadang kau, ada balik teriak. Tota velala jaya chunnar, patra dege chunnar. Sambalam lalat vela karnye, beri wangan mau beri vela wangin dar. Abdi ni decision ni kena. Orang nak lokat itu cuma satu shloka mau, satu parto, satu dianat kan, satu wajib kalau unnie seli terlale. Ibu di palamasaan kalai itu, ciri awam betulnya berita arkum bolehkan orang cakap kerusi beli berita arkuman bahaya untuk itu. Abang kata, Swami tapa artikah dingo, itu lana itu panin terkaya, anak anak, yaitu ke bandar no ada nih yang segiliye, yaitu ke bandar, abdi nak, nada unnie terlale megakira. Nyalam orang itu anda, abdi ya, nyalam orang itu rumah wajar untuk perulapa. Ini dalam bateran dekiri ya, dekya ada bateran tu le, uru pada bateran tu kudu sahur ni sahur biya, mat eh, ye, orang muk mudiah mau berdom, asyudha mana tan, uru dalam tu kan dalam alam bi terucah dah sahur mungkin, lelia, apa nyalam orang itu ni anu bawik kanamna. Aduk cipta suddhi mana ma, mana tu tuhime aha mana ma, inda kengiri manina dana tuhime aha engkau. Ni bateran dekiran nenek aja guru kengiri mandren nenek. Tote vela bandren nenek aja guru sunnar segiran, anda mario mana tu pakuwa pada, puja karya engkau dulu, dhyanam engkau dulu, yoga engkau dulu, idena aliyah adubum kai kudum engkau dah sattya. Adishankar Bhagavat Pajal Manasala Nenaccha Matrata Totaka Shariyadu Kavlabam Mandur Thuyengirthan Adishankar Charitram Liyya Gaudapadarukku Manasala Nenaccha Matrata Patanjali Avlabam Vyakarana Shastra Mella Puri Rappal Uru Kshanathra Anukurukam Mennittar Avdiyengirthu Charitram Itha Chellumpoodhu Deivathinu Kurala Mahapariva Chalra Patanjali Avdi Avlabam Uru Kshanathra Anukurukam Mennittar Avdiyengirthu Ramakrishna Paramahamsa Vivekananda Bandi Napala and Silver Gare. Upamana Abdam Kudrigar. Uru Kshanatla transfer item. In Nama Pakra, bail transfer, Ala Unumel, Nefti Utala Unumel. Uru Kshanatla Vignana, Itanat Buddha Mandamana, Vignana Yemana. Lea Uru Kshanatla Guru Anugura Mandidwar. Pate Vundu Paku Kadikum Neram Paramane Kata Valla Paramaguru in Tamadaman or Patum. Avalada. Anugerah, ketunyo anda gel panne mandi sahane, ana ada yadar bahat session kengiri mandal, ada yunni yadar bah kerdal le. Enak Brahmagnya ana mande, Matmagnya ana mande, mende nana wunaranam de janma artad kana payen, ada yunni yadar bah kerdal le. Guru kengiri yatik palan enna guru kengiri ya mengger enna tuade, yadarum prdi prayojan yadar bah kah, ada ur karma yogya kah, guru na adne dewamno wunaranda bhakti yogya kah. Guru ada dalam tempat orang itu yang dah bersatu milleng kerana nyana terhadap nyana yogi agam monu monna ager kerana lelaka. Abdulana Shashi Maharaj yang dah arn chalra de cerita. Abadar Ramakrishna kengiri mandi nar. Iba Bhagawan antar dana mai tar. Aji jo sami beta arin nenek amal. Abaraya arca abadar mar karan galat teli border ker. Archamatar the Bati Abdi Saldran Kata Bhagavan Shila Vigrahatilio, Lower Pogipatilio Bhagavan Irkan Abding River Bhakti Bhavana Yoda Nama Bhavana Yala, the Sanidya Munda Kardaka Nanachin Pandra Archavatar Savilia Rodatre, your Bajan and the Bhagavad the Nadul is a Pesinar Yermosha and Allah Marakamudia and Allah Pocket the Pandra and Gold, Pocket the Party in Rika. Aduh, ulur ke? Aduh, berang kallu dana. Nama parti dana sanidya maranam. Ya, bodoh muttal dana mana? Misiya.
அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்மளே பிரேதம்னு ஆகாமல் நடமாடிட்டு இருக்கோம். அவருக்கு யார் சாநித்தியம் கொடுக்கிறது? அசட்டுதனம் இல்லையோ? அர்ச்சாவதார சேவை என்னவா? எப்படி சாட்சாத் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணராக அவதாரம் பண்ணினாரோ அந்த ஸ்ரீராமகிருஷ்ணரே இந்த விக்கிரக ரூபமாக இந்த புகைப்பட ரூபமாக அவதாரம் பண்ணியிருக்காரு நினைக்கிறது அர்ச்சாவதாரம். அர்ச்சனைக்கு ஏத்த ஒரு அவதாரமாக அந்த ரூபத்தில் நாம சொல்றதுனாலையோ நம்ம பாடுறதுனாலையோ நம்ம பூஜை பண்றதுனாலயோ சாநித்தியம் வர வேண்டியதில்லை. அதுல இருக்கு, சந்தனக்கட்டையில மனம் இருக்கு, உரைக்கிறதுனால வெளிப்படுறது. சந்தனக்கட்டையில யாரும் வாசனை புகுத்துறது இல்லை இல்லையா? இப்படி அர்ச்சாவதார சேவைங்கிறது பகவான் அதுல இருக்காருன்னு உணர்ந்து உள்ளன் போட சேவை பண்றதுங்கிறது எனக்கு பாக்கியம், பண்ண வேண்டியது கடமைன்னு உணர்ந்து பண்ணணுமா? அப்படிதான் பண்ணினார். பல் தேய்க்கிறதுக்கு குச்சி வைக்கிறதுலேருந்து என்ன சேவை எல்லாம் பண்ணினாருங்கிறது நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். கங்கையிலேருந்து தினமும் ஜலம் எடுத்துன்னு வர்றார் புதுசாக. ஒருத்தர் கேட்டாராம் பிற்காலத்தில், அது என்ன மகாராஜ் புது ஜலங்கிறார், அதே கங்கை தானே? கங்கை அதை புதுசாக இருக்கா? குரு மகாராஜ் அவர் ஸ்நானம் பண்ணும்போது தினம் புதுசாக ஜலம் எடுத்து வச்சு தான் ஸ்நானம் பண்ணுவார் தட்சிணேஸ்வரத்தில். அந்த பாவனையில தான் நான் பண்றேன். புதுசு பழுசுங்கிற விவாதம் எல்லாம் எனக்கு வேணாம். நேற்று பிடிச்ச தண்ணி நான் இனி பயன்படுத்த மாட்டேன். அதே கங்கையாக தான் இருக்கலாம், கொட்டுட்டு நான் திருப்பி எடுத்துப்பேன். இஷ்டம்னா நீ எடுத்துனா, இல்லைன்னா மறுபேச்சு பேசாத நானே கொண்டுக்கிறேன் பார். அது எப்படி பண்ணணுமோ அப்படிதான் பண்ணணும். சுவாமிக்கு பாவனையும் அபிஷேகம் பண்ணலாம். இங்க கூட நீங்க ஆர்த்தி போது பார்க்கலாம் அழகா, அந்த சங்க தீர்த்தத்தினால சுவாமிக்கு வந்து பாவனையும் அப்படியே அபிஷேகம் பண்ணி பண்றது அவ்வளவு அழகா இருக்கும். அதான் சசி மகாராஜ் ஆரம்பிச்சு வச்சதுதான். சங்கத்தினால் அப்படியே பண்ணிவிட்டு அப்புறம் அதில் ஒரு கிண்ணத்தில் விடுவாள், அப்புறம் ஒரு வஸ்திரத்தினால் அப்படியே தொடச்சி ஒரு குழந்தைக்கு பண்ணுறது போல லாலனை பண்ணுவாள். அதெல்லாம் பண்ணிடலாம். புஷ்பம் எங்கே நல்ல புஷ்பம் கிடைக்கிறதோ அது ஒரு எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் நடந்து போய் எடுத்துட்டு வருவார், அசந்து போக மாட்டார். ஏன் பக்கத்தில் இங்கே ஒரு நாலு புஷ்பம் கிடைச்சது போறீங்க? இந்த சாமி கேட்டார் என்ன, இந்த சோ அழுத்துக்கிற வாழ்லாம் என்ன சொல்கிறது, சாமி ஒன்றும் கேட்கலையா? எல்லாம் இது போகிறோம். சாமிக்கு மினிமமும் கிடையாது, மேக்சிமமும் கிடையாது இல்லையா? நம்ம மனசையே புஷ்பமா அர்ப்பிக்கலாம், மனசையே பழமா கொடுத்துடலாம் சுவாமிக்கு. பாக்கியமா பூஜைன்னு பண்ணும்போது எப்படி பண்ணணுமோ அத்தனை விமர்சையும் அவ்வளவு நன்னா பண்ணணுமே தவிர ஏனோ தானோன்னு பண்றது இல்லையே இல்லையா? ஸ்ரத்தையோட வெளிப்பாடு தானே. எவ்வளவு வேணாலும் தள்ளி போயாவது பூ எடுத்துன்னு வருவார், நிறைய புஷ்பத்தினால அலங்காரம் பண்ணுவார், ரசிச்சு அனுபவிச்சு பண்ணுவார். நிவேதனம் எல்லா நாளும் நல்லபடியா கிடைக்காது, அதான் பிரச்சனை. கிடைக்கிறதே இவர் வந்து கடைக்கு போய் நல்ல சாமான்களாக வாங்கி வருவார், கொஞ்சம் காஸ்ட்லியாக வேறு இருந்துவிடும் சமயத்தில். கடைக்கு போனால் எல்லாம் வெரைட்டி வச்சுருப்பான் இல்லையா, இது இவ்வளோ ரூபா அது எவ்வளோ ரூபான்னு. சில பேர் என்ன பண்ணுவா, சாமிக்குன்னு வாங்கும்போது கொஞ்சம் சீப் வெரைட்டியாக வாங்குவான், வீட்டுக்குன்னு வாங்கும்போது நல்ல வெரைட்டியாக வாங்குவான். சாமி என்ன சாப்பிடுவா போகிறது, சும்மா தானே வைக்கிறோம் அப்படிங்கிற பாவனை, அது தப்பு இல்லையா? அது ஒரு படம்னு நினச்சா அதுக்கு இத்தனை பூஜை பண்ணுறது முட்டாள்தனம் இல்லையோ? அது சுவாமின்னு நினைச்சா அது அசிரதையா பண்றது பாபம் இல்லையோ இல்லையா? எத்தனையோ மகான்கள் நிரூபணம் பண்ணியிருக்கா, சித்திரப்பட ரூபமா விக்கிரக ரூபமா அவளுக்கு பண்ற நிவேதனம் அவளுக்கு போய் சேர்றதுங்கிறது நிறைய மகான்கள் சரித்திரங்கள் நிரூபணமா தெரிஞ்சிருக்கு. ஸ்ரத்தையா கொடுத்தா சுவாமி ஏத்துக்கிறாருங்கிறது சத்தியம். ஏற்கனவே சுரேந்திர கொடுக்குற பணத்தை வச்சிருந்தா 10 ரூபாய் வாடகை கொடுத்துண்டு இவா இவ்வளவு பேரும் சாப்பிடவும் பண்ணிட்டு சுவாமி நிவேதனமும் பண்ணிட்டு வர்றவாளையும் கவனிச்சுண்டு. சாதாரணமாக அப்பா ஏதோ கொண்டு கொடுத்துட்டார் அப்படின்னா அதில் ஷார்ட்டேஜ் வராமல் எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது அம்மாவோட சாமர்த்தியம். இல்லத்தரசின் அவளுக்கு தான் அந்த பட்டம் உண்டு. இல்லைன்னு சொல்லாதபடிக்கு இல்லத்தரசி இருக்கணுமா, இல்லாளுங்கிறவள் இல்லைன்னு சொல்லப்படாதான். அப்படி இந்த குடும்பத்துக்கு ஒரு தாயார் போல ராமகிருஷ்ண இயக்கத்துக்கு தாயாராக இருந்த சசி மகாராஜ் அந்த இருக்கிறத வச்சு எப்படியெல்லாம் முடியுமோ அப்படிலாம் நிர்வாகம் பண்ணி யாருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் பண்ணுவார். வீட்டில் பார்த்தா நிறைய பேர் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு அம்மா எல்லாருக்கும் பரிமாறிட்டு தனக்கு எடுத்து வச்சுக்கிற பழக்கமும் இருக்காது. பொம்மநாடுகளுக்கு நமக்கு ஷார்ட்டேஜ் வந்துருந்தா என்ன பண்ணுறதுன்னு நினைக்க மாட்டா, இருக்கிறத திருப்தியாக போட்டுடுவா. யாராவது உங்களுக்கு இருக்கா இருக்குபா, நம்ம வீடுகளெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு, இல்லைங்கிற வார்த்தை சொல்ல மாட்டேன். ஏதாவது கேட்டால் இல்லைங்கிறதுக்கு என்ன தெரியுமா டிக்ஷனரியில் வர்த்தாங்க, நிறைஞ்சிருக்குபா, இல்லைன்னா நிறைஞ்சிருக்கு அப்படின்னு இல்லைன்னு அர்த்தம், இல்லைங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டா. சரி இருக்கு, நல்லா சாப்பிட்டுடுவா, கடைசியில் வா என்ன மிச்சம் இருக்கோ அதை ஏதாவது கரைச்சி கரைச்சி சாப்பிட்டுட்டு டம்ளர் தண்ணி குடிச்சுட்டு வந்துடுவா. அப்படிதான் சசி மகாராஜ் இருந்தார். குருதேவருக்கு கைங்கரியம் மட்டும் இல்லை, குரு பாய்கள் சகோதர சிஷ்யால் அத்தனை பேருக்கு கைங்கரியம்.
சொல்வார் நீங்கள்லாம் நிறைய ஜபம் பண்ணுங்க, நிறைய தியானம் பண்ணுங்க, நல்லா பஜனை பண்ணுங்க, எவ்வளவு ஆத்ம சாதனை பண்றோம் அவ்வளவு பண்ணுங்க. நான் குருதேவரை கவனிச்சுக்கிறேன், உங்களையும் கவனிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன வேணுமோ அது குருதேவர் நிச்சயம் ஒரு நாள் கொடுப்பார், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அந்த கஷ்டமான நிலையில அப்படி ஒரு ஆறுதல் சொல்லி அவளை வழி நடத்திட்டு போயிருக்க. கைங்கரியம்னா அந்த மாதிரி கைங்கரியம். நீங்களும் ஒரே குரு, ஒரே குரு, எனக்கும் ஒரே குரு, ஒரே சிஷ்யால் தானே நம்பலாம், என்ன உனக்கு என்ன நான் கைங்கரியம் பண்றது அப்படிங்கிறதுக்கு அங்கே இடமே கிடையாது. அந்த ஒரு அவளுக்குள்ள இருந்த பரஸ்பரமான ஒரு பிரேமையும் அந்த குரு பக்தியும் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இயக்கம் இருக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. ரொம்ப கஷ்டமான நிலை. மதம் நல்லா சௌக்கியமா இருக்குன்னா நிறைய பேர் வருவா கைங்கரியம் பண்ண. கஷ்ட நிலையில வர்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அந்த சசி மகாராஜ் பண்ணி காட்டினார். முதல்ல பூத்த கோபால் வந்து இருந்தார், அவர் தான் முத முதல்ல இருக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் சரத் சசின்னு ஒத்துத்தரா வர ஆரம்பிச்சாங்கிறத நம்ம பார்த்தோம். சுவாமிஜி தான் எல்லாரையும் வரும்படியா இருக்கும்படியாக தூண்டி தூண்டி அவ அம்மா அப்பாவுக்கு தெரியாம பசங்களை தனியா பார்த்து சொல்லுவாராம், எவ்வளவு பாடுபட்டிருக்காரு குருமராஜ் நம்மளுக்காக, எவ்வளவெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, அத்தனை வீணா போகலாமா அப்படி சொல்லி சொல்லி எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி எல்லாரையும் வரவழைச்சு. சசி மகாராஜ் வந்த உடனே பலராம் போஸ் வீட்டிலேருந்து அவருடைய ரிலிக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து, கட்டிலாம் எடுத்துன்னு வந்து ஒரு வழிபடும் அறையாக மாத்தி பூஜை. அந்த பேய் பங்களான்னு சொல்லக்கூடிய அந்த பாழ் வீட்டுல இவாளுக்குன்னு ஒரு பூஜாரே, அவளுக்குன்னு ஒரு சமையலரே. அபேதானந்த மகாராஜ் அடிக்கடி நிஷ்டால இருப்பார். காளி தபஸ்வி அறைன்னு ஒரு தனி அறையே உண்டு. இவாளெல்லாம் உக்காண்டு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பெருக்கி எல்லாம் நிஷ்டால இருப்பா. மணிக்கணக்கா தியானம் பண்ணுவா. தியானத்துல நாட்டம்ங்கிறது ஒண்ணும் இயற்கையிலேயே அவளுக்கு உண்டு. அப்படி இல்லைன்னா நல்லா படிச்சு உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய வயசுல ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்? அம்மா அப்பாலாம் இருக்காளே அவளுக்கு, ஏன் விட்டுட்டு வரணும்? அதுல ஒரு நாட்டம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன, சுவாமிஜி சொல்லி கொடுத்துருக்காரு, பசிக்கிறதா? ஆமா பசிக்கிறது. தியானம் பண்ணுவோம், பஜனை பண்ணலாமா, தியானம் பண்ணலாமா, சாஸ்திர விசாரம் பண்ணலாமா, மகான்களுடைய அவ என்னென்ன சித்தாந்தங்கள் சொல்லியிருக்காள் அதெல்லாம் பத்தி பேசுறது, ராமநாமா சொல்றது, ஆடுறது, பாடுறது, குதிக்கிறதுன்னு இந்த ஆனந்தத்துல பசி துக்கத்தெல்லாம் மறந்து ஸ்மசானத்துல போய் தியானம் பண்ணுவா, கங்கை கரையில தியானம் பண்ணுவா. குழந்தைகள் எங்க போனா படிக்க போட்டும், எங்க போனா விளையாட போட்டும், சாப்பிட்றதுக்கு வரும்போது அவளுக்கு ஆகாரம் கொடுக்கணுமேங்கிற கவலை அம்மாவுக்கு தானே. சுத்தானந்த பாரதியார் பாடினார், எனக்கு என்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு. அந்த தாயாக ராமகிருஷ்ணானந்த சுவாமி இருந்த ஆச்சரியம். அந்த வயசுல அப்படி ஒரு விவேகமா பெயர்பட்ட ஒரு பக்குவம். இவாள்லாம் தியானம் பண்றாளே நான் பண்ணலையே, இவாள்லாம் ஜபம் பண்றாளே என்ன ஆறு எனக்கு, ஒருவேளை எனக்கு ஆன்மீகத்துல ஒண்ணும் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம், லெவல் வேஷம் இல்லை, பேர்பட்ட தியாகம் அவரோட தியாகம். இதுல நல்ல பொருள்லாம் வாங்கி குருதேவருக்கு கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சா பணம் பத்தாது தானே, ஷார்டேஜ் வந்துருமே. ஷார்டேஜுங்கிறது ஒரு காரணம். இன்னொன்னு, இது மாதிரி அர்ச்சாவதார வழிபாடா குருதேவரை பண்றதுங்கிறது சரியா தப்பான்னு அவளுக்குள்ளேயே ஒரு குழப்பம் வந்துடுச்சு. ரெண்டு காரணம். என்ன, சன்னியாசிக்கு சடங்கு கிடையாது, எல்லா கர்மாவையும் விட்டவன் தான் சன்னியாசிங்கிறதுனால சன்னியாசியா இருந்து கர்மா பண்ணலாமா? ஒரு பூஜை எல்லாம் பண்ணி ஒரு பக்தர் கிண்டலே பண்ணாராம், சீதலாதேவிக்கு பண்றாப்புல நீங்க பூஜை பண்றீர்கள், வைஷ்ணவ மடங்கள் கிருஷ்ணனுக்கு பண்றாப்புல பூஜை பண்றீர்கள், குருதேவர் அப்படி எல்லாம் பண்ண சொன்னாரா? எங்கிட்டே ஒருத்தர் கேட்டார், ஞானானந்த சாமி ஒன்று மடம் கட்ட சொன்னாரா? அவரையும் கட்ட சொல்றாரு, அவருக்கு தேவை என்ன, கட்டினா நமக்கு நல்லது. சன்னிதானம் கட்டினா, மடங்கள் கட்டினா பக்தாளுக்கு நல்லது, பகவானுக்கு என்ன? கோவில் கட்டுறோமே, சுவாமி பிரதிஷ்டை பண்றோம்னா அந்த சுவாமிக்கு நம்ம ஏதாவது ஃபேவர் பண்றோமா என்ன, முடியுமா? உள்ளம் பெருங்கோவில் ஊனடம்பு ஆலயம் வள்ளல் பெருமாருக்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணிவிளக்கேன்னு சரீரமே பகவானோட ஆலயமா இருக்கிற ஞானிகள்கிட்ட இருக்கார் அவர் அப்படிங்கிறத பக்தாள் வந்து கட்டக்கூடிய ஒரு சின்ன கோவிலா இருக்கட்டும். நான் பார்த்த ஒரு காட்சி மறக்கவே முடியாது. ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற ரோடுல லெப்ட் சைட்ல நிறைய குடிசைகள்லாம் இருந்தது, என்க்ரோச்மெண்ட்ஸ் ஒரு காலத்துல. அது எதுவும் அரசாங்கத்துல சட்டம் போட்டா அதெல்லாம் காலி பண்ண சொல்ல எல்லாம் பண்ணல, ஏழை பாழை ஜனங்கள் போறதுக்கு இடம் இல்லையோ என்னமோ. ஒரு நாளைக்கு புல்டோசர் எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிவிட்டான். எல்லாம் அடிச்சு பொருள் அது விட்டு இருக்கிற ஒரு ரெண்டு மூணு தட்டு மூட்டு சாமான்லாம் எடுத்து எழுத்து பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து எல்லாம் குய்ய முடியும்னு கத்தின் இருந்தது. நான் ஆபீஸ்க்கு அந்த பக்கமா போறேன், இருட்டு அந்த பக்கம்லாம், ராத்திரி வந்தால் ஒன்றும் வெளிச்சமெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அப்படியே அங்கேயே ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுன்னு அங்கேயே அழுதுன்னு உட்காந்துருந்தான். மறுநாள் நான் போகும்போது பார்த்தா
அவள் இடிஞ்சு போன வீட்டில் அவள் எந்த யார் எந்தெந்த வீட்டுன்னு அவளுக்கே ஒரு அடையாளம் இருக்குது, எல்லாம் இடிஞ்சு போட்டிருக்கான். அது இடிஞ்சு போன வீட்டில் செங்கல் எல்லாம் அப்படி வச்சு ஒரு கோவில் மாதிரி கட்டி அதுக்குள்ளே ஒரு சின்ன கிருஷ்ணன் வச்சுருக்கா. எதிர்பக்கம் சூரியன் சுள்ளுன்னு அடிக்கிறது, அது மேலே வெயில் போட்டுவிடப்படாதுன்னு ஒரு துணியை போட்டு மூடின காட்சியை கண்ணால் பார்த்தேன். தனக்கு வீடு இல்லாத நிலைமையில கூட, நடுரோட்டு நிற்கிற நிலைமையில கூட நம்ம வச்சுருக்கிற பகவானுக்கு ஒரு இடம் வேணும்னு நினைக்கிற அந்த பக்தி இருக்கு இல்லையா, அந்த பக்திக்கு பகவான் கட்டுப்படாமல் எப்படி இருப்பான்? சுவாமிக்கு கோவில் கட்டுறோம் பூஜை பண்ணுறோம்னா நமக்கு நம்மளோட க்ஷேமத்துக்காக இல்லையா, இந்த பண்ற ஆராதனையோட ஸ்ரத்த நமக்கு தான் பிரயோஜனம் கொடுக்க போறதே தவிர அவருக்கு அதனால என்ன லாபம் இருக்கு? ஒண்ணும் இல்லை. சுரேந்திரர் மாதிரியான பக்தாலே குருதேவரே சமாதிக்கு அப்புறம் பிரத்யட்சமா தரிசனம் கொடுத்திருக்கார். அவருக்கு மரணம் கிடையாதுங்கிறத அவர் நிரூபணமே பண்ணியிருக்கார். அவரே கேட்க ஆரம்பிச்சுட்டார், இதெல்லாம் தேவையா? ஏதோ நீங்கெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு இடம், குருதேவரோட அஸ்தி கலசம் வச்சு பூஜை பண்றேன், ஏதோ ரெண்டு புஷ்பம் போடுறதுங்கிறது, இவனானா விட்டானே ஒரு முழு கோவிலாவே ஆக்கிடுவான் போல இருக்கேன் அப்படின்னு அவளுக்குள்ள அபிப்பிராய பேதம் வந்துடுத்து. ஒன்று ரெண்டு பேர் சசியை வந்து ஆதரிக்கிறா, சில பேர் எதிர்க்கிறா, அது வாக்குவாதம் தீவிரமா போயிடுது. சாமிஜி மகாராஜ் விவேகானந்தர் என்ன பண்ணார், அவர் குரு இல்லையா, ஜகத்குரு பிற்பாடு சசி மகாராஜ் சொல்றார், எங்களுக்கு சன்னியாச வஸ்திரம் கொடுத்தார் குருதேவர், எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து குழந்தை மாதிரி எங்களை பார்த்துட்டார் குருதேவர், ஆனால் தீட்சை கொடுத்து நாமம் கொடுத்து ஒரு சன்னியாசிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணினவர் விவேகானந்த சுவாமி தான், அதனால அவர் வேற குருதேவர் இல்லைன்னு சொல்லுவார். பிற்காலத்தில் சம வயசு இருந்தாலும் அவர் சாட்சாத் சிவபெருமானாவே அவரை ஏற்றுக்கொண்டு வழிபட்டு அவர் மேலே விவேகானந்த பஞ்சகம் எல்லாம் எழுதியிருக்கார், அவர் மேலே அப்படி ஒரு பக்தி உண்டு. அவர் கைப்பட்ட வஸ்துக்கள் கூட பூஜைக்கு உரியதுன்னு வைக்கிற அளவுக்கு அவ்வளவு பக்தி உண்டு. ஒரு பழகின நண்பன் கிட்ட அவ்வளவு அன்போடு யாரும் இருக்கிறது நம்ம பார்க்கவே முடியாது உலகத்தில். ஆனால் இது அவர்கள் நண்பர்களாகவே இருந்த காலகட்டத்தில் இவர் வந்து அவரை வேணும்னே கிண்டி விடுறதுக்காக, ஆமாம் ஆமாம் சுரேஷ் பாபு பண்ணுறது சொல்கிறது சரிதான், எதுக்கு பூஜை அவருக்கு? அவர் கேட்டாரா, நம்ம அங்கங்கே எங்கேயாவது இருந்து சாதனை பண்ணி அவர் காட்டின வழியில் நாம் இருக்கணுமே தவிர படத்தை வச்சு பூஜை பண்ணுறதுல என்ன இருக்குது, இது அவசியம் இல்லை அப்படின்னு பூஜார வாசல்ல நின்று வேணும்னே அமகலம் பண்றார். இவர் கோபம் வந்துடுத்து, அவள்லாம் கிரகஸ்தால் ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசுவா அப்படின்னா பணம் கொடுக்காட்ட போட்டுமே அப்படிங்கிற ஒண்ணா இருக்கு இருக்கு. இன்னும் சுரேஷ் கொடுக்குற பணத்தை நம்பி தானே நம்ம உட்காந்துருக்கோம், அவர் குருதேவர் கொடுக்க சொன்னார், அவர் கொடுக்காட்ட இன்னொருத்தர் கொடுக்க சொல்ல போறார் அப்படின்னு இவர் இருக்கார் மனதுக்குள்ள. ஆனா சுவாமிஜியே பேசின உடனே நிறைய பேசிவிட்டாருன்னு கோபம் வந்துடுத்தான். என்ன பண்ணினாரா, அவரோட தலைமுடியை பிடிச்சு தர தர இழுத்து வெளியில தள்ளுற, என்ன என்ன தைரியம் இருந்தா குருதேவருக்கு பூஜை பண்ணப்படாது நீ சொல்லுவே, சத்த கழிச்சு தப்புன்னு தெரிஞ்சுடுத்து என்ன மன்னிச்சுடு நிறையன்னார். அவர் சிரிச்சுன்னு தட்டி கொடுத்தார், இதுதான்டா குரு பக்தி, இதுதான் குரு பக்தி, நான் பாராட்டுறேன். உன்ன சுவாமிஜியோடைய அபிப்பிராயம் என்னன்னா, பூஜை பண்றது தப்பு இல்லை, இந்த பூஜையோடு நம்மளுடைய நடவடிக்கைகள் நின்று போயிடப்படாது, இதை தாண்டின சேவைக்கு போகணும், அகண்ட ராமகிருஷ்ண சேவையாக விஸ்வரூப ராமகிருஷ்ண சேவையாக பண்ணணுங்கிற தத்துவம் தான் சுவாமிஜியோட அடிப்படையில். ஆனால் பூஜையை எதிர்க்கணுங்கிற எண்ணம் இல்லை. அத்புதானந்த சுவாமி நிறைய அனுபவங்கள் சொல்லிட்டு போறார் சரித்திரத்தில். அதை சொல்றார், ஒரு நாளைக்கு ஏன் நிறைய பூஜை பண்ண வரமாட்டேங்கிறான்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம், ஒரு நாளைக்கு பண்ணினா சசியே தேவையில்லைன்னு ஆயிடுத்து, அஞ்சு மணி நேரம் பூஜை பண்ணியிருக்கார், அப்படியே பரமாம்சரோட கலந்து போன நிலை. இவளோட பக்தியை வந்து தத்துவார்த்தமான வார்த்தைகள்ல சொல்லாமல் சாதாரணமா நம்மள மாதிரி பாமர ஜனங்களுக்கு புரியறாப்புல சொல்லணும்னா, குலோப்ஜாம் இருக்கு இல்லையா, அந்த ஜீரால ஊறி 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 வெளியில பாக்குறதுக்கு குலோப்ஜாமுன்னு ஒரு ஷேப் இருக்கும், அதுல ஜீரால தவிர ஒண்ணும் இல்லையான்னு தான் அத்து போய் கலந்து போற நிலை, அந்த நிலையில் அவ்வளோ பேரும் குருதேவரோட கலந்து ஒன்று இருக்கிற நிலையில் இருக்கா. அவள் ஒத்தொத்தரும் தனித்தனி வியக்தியாக தெரிகிறாளே தவிர அவ்வளோ பேருக்குள்ளேயும் பரமாம்சரே நிறைஞ்சிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பக்தி அவளோட பக்தி. அந்த வறுமையான நிலையில் பாட்டு பாடி ஸ்தோத்திரங்கள் சொல்லி சாஸ்திர விசாரம் பண்ணி தியானம் பண்ணி சரீரத்தில் என்ன குறைபாடுகள் இருந்தாலும் ஆகாரத்தில் என்ன குறைபாடுகள் இருந்தாலும் சாதனையில் குறைபாடு இருக்கவே கூடாதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப நிபந்தனையோட கூடிய ஒரு பக்தியாக பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு சுவாமிஜி திருப்பியும் கிண்டினார் அவரை, ரொம்ப நாள் ஆயிடுத்து விளையாடி திருப்பி விளையாடுவோம்,
நம்மளே பிச்சை எடுத்து தான் எடுத்துன்னு வருவேன்றது தெரியும் இல்லையா? ஆகாரம் ஓ அவர் ஏதோ கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட போய் மாமா நீங்க கொடுக்கறது பத்த மாட்டேங்கிறது நிறைய பேர் வந்துட்டான்னு சொல்லக்கூடாது. பகவான் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட இருக்கணுங்கிறதுனால கேட்கக்கூடாதுன்னு இருக்கான். ஆனா பணம் பத்த மாட்டேங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மகேந்திரநாத் குப்தாஜி எழுதுறார், சுரேஷ் வரும்போது அம்மாவை எதிர்பார்த்து இருக்கிற குழந்தைகள் போல அந்த குழந்தைகள் இருப்பா, ஏதாவது கொண்டு வருவாரோன்னு. இவாளுக்காக இல்லையா, சசி மகாராஜ் யாரா வந்தானா அவ ஏதாவது பழமோ நிவேதனமோ கொண்டிருக்காளான்னு பாப்பறேன். என்ன நாலு நாள் ஆச்சுப்பா நல்ல சாப்பாடு சாமிக்கு போட்டு, இன்னைக்காவது நல்ல பொருள் நிவேதனம் பண்ணலாமே என் குருதேவருக்கு அப்படி ஆசைப்படுவார். சில நாள் வெறும் சாதம் வெறும் உப்பு, அந்த பயங்கரமான கொசு பண்ணை இருக்கிற அந்த தோட்டத்தில் கிடைக்கிற ஒரு விதமான கீரை, அது சாப்பிட்டா உயிரோடு இருப்போமா போய் சேருவோமான்னு கூட தெரியாது. மீராபாய் வசங்கலந்த பாலையோ கிருஷ்ணன் நிவேதனம் பண்ணினா இல்லையா, அது மாதிரி என்ன கிடைக்கிறதோ அதை சாமிக்கு கொடுக்க வேண்டிய நிலை. சுவாமிஜி கேட்கிறார், நம்மளே பிச்சை எடுத்துன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுல நீ விதவிதமா நிவேதனம் பண்ணணும் நினைக்கிறீ, அதெல்லாம் சாத்தியமா? ஏன் சாத்தியம் இல்ல? நான் பண்ணுவேன், பிச்சை எடுத்து நீ பண்ணுவேன். ஓ லூச்சி பூரி பண்ணி கொடுப்பியோ குருதேவர் கொடுப்பேன். ஏன் குருதேவருக்கு என்ன, உனக்கும் கொடுப்பேன், உங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன், எல்லாம் முழுங்குவோம் அப்படி வாழ்க்குள்ள ஆர்கியுமெண்ட். இது வலுத்துண்டே போறது. இன்னும் மேல மேல அவர் கோபப்படுறான்னு தெரிஞ்சு தெரிஞ்சு அவர் தூண்டி விட்டுட்டே இருக்கார். இவர் விளையாடுறாருன்னு யாருக்குமே தெரியல. ஒரு கட்டத்தில் சுவாமிஜி சொன்னார், அப்படி பூரி கேட்குற குருதேவ் இங்க தேவையில்லை, நான் இவரை தூக்கி வெளில போட்டுடுறேன் அப்படின்னு வந்துட்டார். கிட்டக்கா இவர் வந்ததே கோபம், முதுகில் ஒரு அடி கொடுத்து அவரை இழுத்து கொண்ட வெளியில் தள்ளினார். அப்போ லாட்டு மகாராஜ் அத்புதானந்தர் பார்த்துட்டு இருக்கார். அவர் சொன்னார், நரேன், அவருக்கு நரேன்னு வராது லொரேன்பர், விட்டுவிட்டேன் அவனை, அவன் ஆசைப்பட்டு பண்ணுறான், உடனே ஒரு ஏன் முட்டாள் வாய் மூடு அப்படின்னு சொல்லி கடகாலம் சிரிச்சுட்டார். அப்போதான் இவர் காமெடி பண்ணுறாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அப்புறம் அவரும் சிரிச்சு இவரும் சிரிச்சு, இந்த துக்கத்தை எப்படியெல்லாம் மறக்க முடியுமோ அப்படியெல்லாம் இருந்து இருந்து ஒரு விளையாட்டாகவும் ஒரு தத்துவார்த்தமாகவும் பக்திபூர்வமாகவும் ஞானபூர்வமாகவும் அந்த வராக நகர் மடத்து வாழ்க்கையை அப்படி அற்புதமாக கழிச்சிருக்கான் அந்த சாதுக்கள்லாம். சுரேந்திரர் வந்து அவர் இருந்த மட்டுக்கும் அவர் கைங்கரியம் பண்ணினார். அவர் காலமான பிறகு பல்ராம் போஸும் அதுக்கப்புறம் கிரீஷ் சந்திர கோஷும் கைங்கரியம் பண்ணினான்னு சொல்றா சரித்திரத்தில். பல்ராம் போஸ் நிறைய கைங்கரியம் பண்ணினவர். குருதேவர் இருக்கிற காலத்திலேயே முக்கியமான கைங்கரியமாக கல்கத்தாவிலிருந்து படகுல தட்சிணேஸ்வர் போறதா, நான் போப்பறேன் நீங்க வரையலாம் நீங்க வரையலான்னு பத்து பேரை கூட்டிட்டு போவார் படகுக்கு காசு கொடுத்து. அவரோட எண்ணம் என்னவா இருந்தது, வாழ்க்கையில பதிவேறும் பலவிதமான கஷ்டத்தில் இருக்கிற ஜனங்களை குருதேவர்கிட்ட கொண்டு போய் சமர்ப்பணம் பண்றது, ஆற்றுப்படுத்துவதுன்னு சொல்லுவாள், அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. ஆறுகள் போய் சமுத்திரத்தில் கலக்கிறாப்புல குருதேவர்கிட்ட எல்லாரும் கலக்கும்படியாக பண்ணி அவளுக்கு அதனால க்ஷேமம் உண்டாகட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல நல்ல வசதியானவர், நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார். ஆனா ரொம்ப சாதாரண உடை உடுத்துட்டு ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய ஒரு மகாத்மா அவர். அவருடைய வீடு அவ்வளவு பெருசா பலராம் மந்திர்னு இன்னைக்கு இருக்கு. அவர் ஒரு சமயம் வராகன மடத்துக்கு வந்தார். அன்னைக்கு பூஜை முடிஞ்சு நிவேதனம் முடிஞ்சு வாழ சாப்பிட உக்காந்துட்டு இருக்கா, சாதம் உப்பு, உப்பு கிடைச்சாலே பெரிய பெருசாமி. உப்பு இருக்கா, உப்பு தண்ணி இருக்க பரவாயில்ல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுட்டு தான் இன்னைக்கு, ராஜபோ ராஜபோக். உப்பு கூட கிடைக்காது. அம்மா சாரதா தேவி அம்மா குருதேவருடைய வாக்குக்கா காமார் புக்கூர்ல அவருடைய மகாசமாதிக்கு அப்புறம் இருந்து உப்பு கூட இல்லாமல் இருந்திருக்கா, தொட்டுக்க கூட ஒன்றும் இல்லாமல் வெறும் சாத்தை வெடிச்சு நிவேதனம் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு அம்மாவோட தபஸ் வாழ்க்கை இருந்திருக்கு. கஷ்டத்தை வெளியில் காட்டிக்காமல் இருந்திருக்கா. இது மாதிரி அவளுக்கு உப்பு கிடைச்சாலே பெரிய விஷயம். அன்னைக்கு இந்த காட்டு கொடி ஒரு கீரை மாதிரி இருக்கு, அதை எதையோ போட்டு ஒரு சாம்பார் மாதிரி பண்ணியிருக்கார். நன்னாவே இல்லை. பலராம் போது சாப்பிட உட்காந்துட்டார். இது என்ன சசி, இது என்னமோ மாதிரி இருக்கேன்னு கேட்குறாரு அவர். இதுதான் மகாராஜ் கிடைச்சது அப்படியே மனசு விட்டு போயிடுது. எத்தனை தடவை நம்ம குருதேவர் போய் தரிசனம் பண்ணியிருக்கோம், எத்தனை தடவை குருதேவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார். அப்படிப்பட்ட சுவாமியை வந்து இவா வந்து அந்த பகவானுக்காக தியாகம் பண்ணிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா, பகவான் இருக்காருங்கிற ஒரு எண்ணத்தோட இவாளோட பக்தி நமக்கு புரியல. இவாளை அடிக்கடி வந்து பார்த்துட்டு வேணுங்கிற ஒரு கைங்கரியம் பண்ணாம நான் இருந்துட்டேனே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டுட்டார்.
மனசு வேதனையால சாப்பிட தோணல விடுவிடுன்னு வந்துட்டார். வர்ற வழியில ஒரு பக்தரை பார்த்தார், நீ கொஞ்சம் வேகமா போய் வீட்டில் சொல்லு, என்னென்ன சாமான்கள்லாம் வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்து இங்க கொண்ட கொடுத்துடு இந்த பசங்களுக்கு. மனசு வருத்தப்பட்டு மெதுவாக போனார் வீட்டுக்கு. என்ன இவ்வளவு நேரம் எடுத்து சாப்பிடுறாடா அப்படின்னு கேட்டான். எனக்கு சாதமும் கீரையும் மட்டும் போறோம், ஒன்றும் வேண்டான். ஏன் நிறைய பண்ணி வச்சிருக்கேனேன்னா, அந்த குழந்தைகளுக்கு இல்லாத சாப்பாடு எனக்கு வேண்டாம். நம்ம குருபாய் அந்த குழந்தைகள்லாம் அதுகள் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுறது, நல்லா படித்த குழந்தைகள், படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகள், அம்மா அப்பா கல்கத்தாவில் இருக்கிற குழந்தைகள், வசதியான வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு குருதேவருக்காக அப்படி பட்டினி கிடக்கிற குழந்தைகள், அவளுக்கு கிடைக்காத ஒரு ஆகாரம் எனக்கு தேவையில்லைன்னு விட்டாரான். அப்போதான் தெரிஞ்சிருக்கு, அச்சுச்சோ இவ்வளோ கஷ்டப்படுறாளா, நீங்கள் ஒன்றும் பண்ணலையான்னு பத்தி அனுப்பிச்சானே. ஆமாம், நிறைய கொடுத்து அனுப்பிச்சேன், அதுக்கு தான் அந்த இடத்துக்கு தான் அது கேட்டிருக்கு. அதனால் அவர் அதுக்கப்புறம் நிறைய கொடுக்க ஆரம்பித்தார். குரு கைங்கரியம்ங்கிறது சாதுக்களுக்கு பண்றதுங்கிறது பரம பாக்யம் இல்லையா? அகரம் ஆயிரம் அந்தனர்க்கு ஈயில் என், சிகரம் ஆயிரம் செய்து முடிக்கில் என். திருமலர் கேட்கிறார், ஆயிரம் அக்ரஹாரங்களை கட்டி வைதீக நெறிப்படி வாழக்கூடிய பிராமணர்களுக்கு கொடுத்தா என்ன பலனோ, ஆயிரம் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணினா என்ன பலனோ, பகரும் ஞானி பகல் உணவிற்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே. ஒரு பிரம்மஞானி இருக்கார், பகவானுக்காக தன்னை அர்ப்பணம் பண்ணிக்கொண்டு லோகக்ஷேமத்துக்காக தியாகியா இருக்கக்கூடிய ஒரு மகான் இருக்கார்னா, அவருடைய உணவுக்கு, ஏன்னா பகல் உணவுங்கிறதுனால இருந்தாலும் சொன்னா ஒரு வேளை தான் சாப்பிடுவான், உணவும் பொதுவாக சொல்லல, ஒரு வேளை தான் ஆகாரம். அந்த உணவுக்கு நீ ஏதாவது கைங்கரியம் பண்ணினால், இவ்வளவுண்டு அக்ஷதை கொடுத்தாலும் போரும், ஒரு பழம் கொடுத்தாலும் போரும், ஒரு ஞானிக்கு கொடுத்துட்டேன்னா, ஒரு பக்தனுக்கு கொடுத்துட்டேன்னா, ஆயிரம் பிராமணர்களுக்கு அகரஹாரத்தை கட்டி கொடுத்த புண்ணியம், ஆயிரம் கோவில் கும்பாபிஷேகம் பண்ண புண்ணியம்ங்கிறார். ஆனால் சாதுக்கு கைங்கரியம் பண்ணது அவ்வளோ பெரிய பாக்யம். அதை பலராம் போஸ் புரிஞ்சண்டவராக இருந்ததுனால அவர் அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டார். இதுக்கப்புறம் இவெல்லாம் 1886 வருஷம் டிசம்பர் 24, அதெல்லாம் பிற்பாடு தான் இந்த தேதி எல்லாம் குறிச்சுட்டா. அன்னைக்கு கேலண்டரை பார்க்கறதுக்கு நேரம் இருந்ததா, கடிகாரம் பார்க்க நேரம் இருந்ததா? சரீர பிரஜையே இல்லாதவா, ஒரு வேஷ்டியோட மாற்றி மாற்றி கட்டின்னு வெளியில் போயிட்டு இருந்தவா, அவள்லாம் அவ்வளோ கஷ்டம். யாராவது வந்து ஒரு வேஷ்டியோ ஒரு துண்டை வாங்கி கொடுத்தா அப்பா ஆடா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இவாள்லாம் வந்து பிரேமானந்த மகாராஜ் பாபுராம் மகாராஜுடைய அம்மா அழைச்சாங்கிறதுக்காக. அந்த அம்மா நல்ல பக்தை, குருதேவரோட பக்தை, என் பிள்ள சன்னியாசியாக போகப்படாதுங்கிற எண்ணம் இல்லாதவள். ஆகா, குருதேவருக்காக ஒரு குழந்தை கொடுக்குற பாக்கியம் கிடைச்சதே எனக்கு அப்படின்னு நினைக்கிறவள். சிங்கேரி ஆச்சாரிய சுவாமி சந்திரசேகர பாரதி சுவாமி சரித்திரத்தில் ஒரு சம்பவம் உண்டு. அவன் அம்மாவுக்கு 13 குழந்தை பிறந்து 12 குழந்தை செத்து போயிருந்தது. இவர் தான் பொழைச்சார். வேதமெல்லாம் நல்லா படித்து நல்ல இளைஞனாக இருக்கும்போது, அம்மா அந்த காலத்தில் எல்லாரும் அப்படி நினைப்பா இல்லையா, நல்லா வேதமெல்லாம் படிச்சுட்டான், பெரிய வாத்தியாராவும், நல்ல சம்பாத்தியம் வரும், ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடணும்னு தான் நினைப்பா. அவருக்கு முன்னாடி இருந்த குருவான் நரசிம்ம பாரதி சுவாமிகள் இவரை சிஷியாக தேர்ந்தெடுத்து விட்டார். அதுக்கு கடிதம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார், அவனை கூட்டிட்டு வா, நரசிம்ம சாஸ்திரின்னு பேர், சன்னியாசம் கொடுக்கணும். முடியவே முடியாதுண்டா. அது சுங்கேரி ஆச்சாரியால் சொல்லிட்டு யார் வேணாலும் சொல்லட்டும், என் பிள்ளையும் நான் தரமாட்டேன், இத்தனை குழந்தை செத்து போய் ஒரு குழந்தை தான் இருக்கு, அதுதான் என் உயிர், அந்த குழந்தைய தரமாட்டேன், சுவாமிகள்ட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடுங்கன்ட்டேன். மைசூர் மகாராஜா சுவாமிகள் சொல்லி மைசூர் மகாராஜா நிர்பந்தம் பண்ணுறார், முடியாதுன்னுட்டார். மகாராஜா பார்த்தான் யாரா இருந்தான, என் நான் அம்மா, என் குழந்தைய கொடுக்க மாட்டேன். அவர் எங்கேருந்து வெளியில வந்தார், அம்மா 12 குழந்தைய யமனுக்கு கொடுத்தியே, உன்னை கேட்டா கூட்டின்னு போனா, ஒரு குழந்தைக்கு சுவாமிகளுக்கு கொடுக்கப்படாதான்னு கேட்டார். 12 குழந்தைய யமனுக்கு கொடுத்துட்டியே, ஒரு குழந்தைய சுவாமிகளை கொடு. இப்ப சொல்லு, தீர்மானமா சொல்றேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு அந்த வைராக்கியம் இருக்கு. சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயாவது கிளம்பி சன்னியாசியாக போயிட்டானே, நீ என்னை பார்க்க கூட முடியாது. சிங்கேரி ஆச்சாரியால் ஆனை என்ன, நீ நினச்சா பார்க்கவாது பார்க்கலாம், அதனால் உத்தரவு கொடுன்னு கேட்டு உத்தரவு வாங்கினார். ஆரியாம்பாள் விடவே மாட்டேன்னு சொன்னபோது பகவத் பாதால் சொன்னார், எல்லாரும் தன் வீடு தன் குழந்தை தன் க்ஷேமம்னு நினச்சா லோகக்ஷேமத்துக்கு நினைக்கிறவா யாருமா, உலகம் நல்லா இருக்கிறதுக்காக உன் பிள்ளையை விட்டு கொடுக்க கூடாதான்னு கேட்டார். அது மாதிரி ஒரு தாய் இந்த பாபுராம் மகாராஜோட அம்மா. அந்த அம்மா சொன்னா, குழந்தைகளா ஒரு வாரம் வந்து எங்கள் ஊரில் ஆண்பூரில் வந்து இருங்கடா அப்படின்னு சொல்ல, அந்த பசங்கள்லாம் அங்கே போச்சு.
அதுகளுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி போட்டு அதுகளோட வைராக்கியத்தை குலைக்கவும் கூடாது. நீங்க பர்மனண்டா அங்கேயே இருங்கன்னு விதவிதமா சமைச்சு போட்டு அதுக்கப்புறம் சன்னியாசம் எங்கேருந்து வைராக்கியம் போயிடும், அது கெடுக்கவும் கூடாது. ஆனா அந்த குழந்தைகளோட வைராக்கியமும் அதுகளோட தபஸும் அந்த சின்ன அந்த பசங்களுடைய முகத்தையும் பார்த்தா அம்மாவுக்கு அப்படி ஒரு மாத்திரை வாத்சல்யம். அங்க ஒரு வாரம் இருந்தா December 24 அன்னைக்கு ராத்திரி பசங்கள்லாம் நடந்துட்டு இருக்கா சுவாமிஜி நரேன் மூலமாக அப்படி உலாத்தின் இருக்கிறத சுவாமிஜி வந்து தியாகத்தை பத்தி பேசுறார். குருதேவருடைய பிரதானமான உபதேசம் என்ன, நிறைய அமுதமொழிகள் கொட்டிருக்கார். மகேந்திரநாத் குப்தாஜியே சொல்றார், அமிர்த சாகரத்திலேருந்து கொஞ்சம் குடங்கள் எடுத்து வச்சுருக்கேன், என்கிட்ட வேற ஒன்றும் கிடையாது, என்னை பார்க்க வரவாட்ட அதுலேருந்து சில துளிகள் கொடுப்பேன், நானும் ஒரு உதிரணி சாப்பிடுவேன் அவ்வளோதாங்கிற. அமிர்த சாகரம் அதுலேருந்து கொஞ்சம் குடம் தான் எடுத்து வச்சுட்டேங்கிறார். அள்ள அள்ள குறையாத அமுத கடல் குருதேவர். ஆனால் அவ்வளவுக்கு சாரம் என்னன்னா காமினி காஞ்சன தியாகம், காம காஞ்சன தியாகம், உடல் பற்றும் பொருள் பற்றும் இல்லாமல் இருக்கிறது, இதுதான் சாரம் எல்லாத்துக்கும். ஞானானந்த சுவாமிட்ட ஒருத்தர் கேட்டார், 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணங்கள் இருக்கே, இவ்வளவு ஒருத்தன் ஜென்மாவில் படித்து தெரிஞ்சுக்க முடியாது சுவாமி, இது சாரத்தை ஒரு வார்த்தையில் ஒரு வரியில் சொல்ல முடியுமான்னு சொல்லலாமே. என்ன நம்ம இந்து தர்மத்துடைய சாரம் என்ன, மகிழ்வித்து மகிழ்னர். இப்போ இன்னைக்கு அந்த வாசகம் எல்லாருத்தையும் கிடைக்கிறது, எல்லா அங்கே பார்க்குறோம் காரில் எல்லாம் கூட சுவாமி சொன்ன வார்த்தை, பி ஹாப்பி பை மேக்கிங் அதர்ஸ் ஹாப்பி. அடுத்தவாளோட ஆனந்தத்தில் தான் உன் ஆனந்தம் இருக்குன்னு நினச்சுன்னுட்டேன்னா விரோத பாவனுக்கு ஏது இடம், சுவார்த்த சுயநலத்துக்கு ஏது இடம். அந்த தியாகம் தான் குருதேவர் உபதேசம் பண்ணினார். அந்த தியாக வார்த்தையே தியாக வாழ்க்கையை உலகத்தில் சொல்கிறதுக்கு நாம் எப்படி தியாகிகளாக இருக்கணும். அவர் அறியாமல் இயேசுநாதரை பற்றி பேசுகிறார், December 25 ஜீசஸ் கிரைஸ்டோடைய டேங்கிறது, அந்த அதெல்லாம் அவளுக்கு அன்றைக்கி நினைவு இல்லையா. அப்படி எப்படியெல்லாம் ஜனங்களுக்கு நல்லது சொல்லணுங்கிறதுக்காக தன் உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு அவருக்கு கிடைச்ச செய்திகளை உலகத்துக்கு சொன்னாரோ, எப்படி தியாக வாழ்க்கை வாழ்ந்தாரோ அப்படி நாம் வாழணும். எப்படி இயேசுநாதரோட சிஷ்யாலெல்லாம் உலகமெல்லாம் சஞ்சாரம் பண்ணி அவளுக்கு அவள் குருட்டேருந்து கிடைச்சது உலகமெல்லாம் பரப்பணும்னு எப்படி நினைச்சாலோ, அப்படி உலகமெல்லாம் போய் குருதேவரோட செய்தியை நாம் பரப்பணும், இதுக்காக நம்மளையே அர்ப்பணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறார். ஒரு துணி வளர்த்து எல்லாரும் தியானம் பண்ணுறா. வேத காலத்திலேருந்து பகவானை வந்து அக்னி ரூபமாக தான் வழிபடுறதுங்கிறது சம்பிரதாயம். அதுக்கப்புறம் தான் விக்கிரக ஆராதனை வந்ததுங்கிறதுனாலே பகவானுடைய முதல் வடிவமாக அக்னி ரூபமாக தான் வணங்குறது எப்போவுமே காலகாலமாக இருக்கிற வழக்கம். அதில் பவித்திரமாக மந்திரம் சொல்லி பகவான் அதில் ஆவிர்பாவம் பண்ணி நாம் வணங்கும்போது மனசு ரொம்ப சுலபமாக ஒடுங்கிறதுங்கிறது மகான்களுடைய வாக்கு. 3 நாளாக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அங்கே இல்லையா. அது புஸ்தகத்தில் படித்தது கேட்டது இல்லாமல் தினோ ராத்திரி துணி வளர்த்து சுவாமிஜி மகாராஜ் பேர்லையும் அம்மா பேர்லையும் குருதேவர் பேர்லையும் அவள் திருநாமங்களை சொல்லி அக்னி ரூபமாக அவள் எழுந்தருளி இருக்கிறத உணர்ந்து அவட்ட பிரார்த்தனை பண்ணி அவள் திருநாமத்தை சொல்லி ஆகுதி கொடுத்து தியானம் பண்ணினா எவ்வளவு ஆனந்தமாக இருக்குங்கிறத நம்மளே அனுபவித்தோம் 3 நாளைக்கு இல்லையா. அப்போது இந்த மாதிரியான விவேக வைராக்கிய சன்னியாசிகளான இந்த பரமஹம்சர் சொல்லுவார், பட்சிகளால் கொத்தப்படாத பழங்கள் மரத்திலேருந்து அப்படியே பறித்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணுற அளவுக்கு லௌகீக ஆசைகள் படாத குழந்தைகள்னு சொல்லுவார். அப்போ இவாளோட வைராக்கியம் எப்படி இருக்கும், இவா வளர்த்த துணி எப்படி இருக்கும், இவா பண்ணின தியானமும் நிஷ்டையும் தபசும் எப்படி இருக்குங்கிறத கற்பனை தான் பண்ணி பார்க்கணும். அப்படி ஆண்பூரில் இருந்துட்டு சன்னியாசி மகிமை பற்றியெல்லாம் சுவாமிஜி மகாராஜ் சொல்ல இவாள்லாம் கேட்டுண்டு மனசில் இன்னும் திருட வைராக்கியம் ஏற்படுது. அதுக்கப்புறம் திரும்பி வந்த பிறகு 3rd January போட்டிருக்கா 1887 சரித்திரத்தில், அன்னைக்கு விரஜா ஹோம முறப்படி பண்ணி அபேதானந்த சுவாமி பூர்வாசிரமத்தில் காளின்னு பேர் அவருக்கு, அவர் வந்து காளி தபஸ்வின்னு சொல்லுவார், அவர் நிக்னேம் அவருக்கு, தபஸ்லேயே இருப்பார் எப்பவும். அவர் விரஜா மந்திரத்து ஹோமத்துக்கான மந்திரங்களை சொல்ல சுவாமிஜி முன்னிலையில இவாள்லாம் முறப்படி சன்னியாசத்துக்கான அந்த சடங்கை பண்ணினார். இவாளுக்கு தீட்சை கொடுத்து சுவாமிஜி அனுகிரகம் பண்ணினார். பிற்காலத்தில் குருதேவர் சித்தியாகி வேலூர் மடமெல்லாம் கட்டி பல வருஷம் கழிச்சு நான் சொல்ற சம்பவம், இன்னும் கொஞ்ச காலம் முன்னாடி பிறந்திருந்தா குரு மகாராஜ தரிசனம் பண்ணியிருக்கலாமே, அது கிடைக்கலையேன்னு யாரோ வருத்தப்பட்டாளாம். சுவாமிஜி சொன்னாரா, ஏன் நீ என்ன பார்க்குறியே அப்படின்னுட்டார்.
என்ன அழகான வார்த்தை. துக்காராம் மகாராஜ் சொல்றார், அது சத்தியம்ங்கிற. குரு நாகி நாசீவந்த, குரு நாகி நாசீவந்த, குரு சத்யத்தோ அனந்த, குரு நாகி நாசீவந்த, குரு சத்யத்தோ அனந்த, குரு நாகி நாசீவந்த, குரு சகுண ஸ்வரூப, குரு சகுண ஸ்வரூப, அவதார ஞானதீப, குரு நாகி நாசீவந்த, குரு சத்யத்தோ அனந்த, குரு நாகி நாசீவந்த, குரு நாகி நாசீவந்த. அழியற மனித உடலாக குருவை நினைக்காதே, அழியற உடலுக்குள்ள காட்சி கொடுத்த அனாதியான அழியாத பிரம்ம வஸ்து தான் குரு. குரு நாகி நாசீவந்த, குரு சத்தியத்தோ அனந்த. நாசீவந்தன அழியக்கூடியது, அவர் அழியறவர் இல்லை. அவரை நம்புறவாளையே அழியாதபடிக்கான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போயிடுவார்னா அவருக்கு ஏது அழிவு? குருவை நம்பினவாளுக்கே அழிவு இல்லை, அவருக்கு ஏது அழிவு? குரு சத்தியத்தோ அனந்த, என்னைக்கும் நிலைச்சு நிற்கிற அனந்தமான முடிவில்லாத சத்தியமான உண்மைதான் குருதேவர். உருவம் இல்லாத நாமம் இல்லாத பரம்பொருள் நமக்காக உருவம் எடுத்துன்னு வந்ததுன்னு அவதாரங்கள் படிக்கிறோம், ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள். அப்படி பகவான் எடுத்த அவதாரமே இந்த ராமகிருஷ்ண அவதாரம். குரு சகுண ஸ்வரூப, அவரே வடிவம் எடுத்திருக்கார். குருதேவர் சொல்றார், பக்தியினால குளிர்ந்து நீர் குளிர்ந்து பனிக்கட்டி ஆவது போல பகவான் ரூபம் எடுத்துக்கிறாங்கிற. ஞான சூரியன் உதிச்ச உடனேயே அந்த பனிக்கட்டி உஷ்ணத்தினால கரைஞ்சி நீராகி நீர் கொதிச்சு நீராவி ஆறுது போல பகவான் காணாது போயிடுறான். ஞானம் வந்த பிறகு பக்தியில குளிர்ந்து வடிவம் எடுத்துக்கிறாங்கிறார். ஆனால் சகுண ரூபமாக குருநாதரே தான் தெய்வம். குரு சகுண ஸ்வரூப அவதார ஞான தீப. துகாமணே ஏக ரூப குரு சிஷ்யஹே அரூபங்கிறார். சிஷ்யன் வடிவத்துல குருநாதன் காட்சி கொடுக்கிறார். உத்தம சிஷ்யனை பார்த்தால் குருவையே பார்த்ததுக்கு சமம், வருத்தமே பட வேண்டாம். ஆனா அந்த சுவாமிஜி அன்னைக்கு தீட்சை கொடுக்கறத சாட்சாத் குருதேவராகவே அவரை உணர்ந்துதான் இவாள்லாம் தீட்சை எடுத்துட்டாங்கிறதுனாலே ராமகிருஷ்ணானந்தர் தீட்சா குருங்கிற முறையில் அவர் பின்னாடி போற்றினாருங்கிறது சரித்திரம். இவாளுக்கு எல்லாருக்கும் சந்நியாச நாமம் அவர் தான் கொடுத்தார், தனக்கு நாமம் வச்சுக்கல. தனக்கு வச்சுருக்கணும்னு நினைச்சிருந்த ராமகிருஷ்ணானந்த நாமத்தை இவருக்கு கொடுத்துட்டார். தனக்குன்னு ஒண்ணும் இல்லாமல் இருக்கிறதான சன்னியாசம், சன்னியாச நாமத்தையும் திறந்த சன்னியாசம் சுவாமிஜியோடது. நாமரூபம் இல்லாத நிலையில சன்னியாச நாமமும் இல்லாத சன்னியாசம் அவரோடது. தாரக் மகாராஜ் மகாபுருஷ் மகாராஜின் பின்னாடி பேர். தாரக் மகாராஜ் வந்து சிவானந்த மகாராஜ் ஆனார், மூத்த கோபால் அத்வைதானந்தர் ஆனார், காளி அபேதானந்தர் ஆனார், நிரஞ்சன் நிரஞ்சனானந்தன் ஆனார். அப்படியே அவளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு நாமா கொடுத்து, என்ன எல்லாரோட பேரையும் நான் சொல்லலை இப்போ, அப்படி அவளுக்கெல்லாம் தனி நாமம் கொடுத்து அவளை சன்னியாச தீட்சையை முறப்படியாக சுவாமி அன்னைக்கு பூர்த்தி பண்ணி வச்சார். சசி மகாராஜ் எப்படி கைகரியம் பண்ணுவார் அர்ச்சாவதார சேவைன்னு சொல்றா, கார்த்தால 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து சரீர சுத்தி பண்ணி கொண்டு குருதேவருக்கு திருப்பள்ளி எழுச்சி அவர் எழுப்புவார். சுப்பிரபாதம்னு தனியா பாடாட்டாலும் குருதேவரை மந்திரங்கள் பாட்டுகள்லாம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. தெரியுமோ, பகவான் நம்மளுடைய நெருங்கின உறவுகாரங்கிற பாவனையோடு பேசினாலே போற. என்னை பாட வரலையே என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட வேணாம். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த வயசான மாமி காப்பி போட்டு குடிக்கிறதுக்கு முன்னாடி பகவான்கிட்ட வச்சுட்டுவேன், கிருஷ்ணா காப்பி வச்சுருக்கேண்ணா குடிச்சு விட்றான்னா, அவ்வளோதான் போச்சு. மந்திரம்லாம் வேணுமா என்ன? ஏதோ எனக்கு தெரிஞ்ச சமைச்சிருக்கேன்டாம், ஏதோ சாப்பிட்டு விட்றாடி அப்படிங்கிறான். கிருஷ்ணா ஏத்துமா யசோதை என்ன பாட்டு பாருங்க என்ன சொல்லுவோம் சொன்னா இல்லையா, அந்த பிரேமதான். இப்படி திருப்பள்ளி எழுச்சி சுவாமிக்கு சுப்பிரபாதம், அப்புறம் பழுத்தேக்கிறது குச்சி ஜலம் எல்லாம் வச்சுட்டு காத்தால எழுந்திருந்த உடனே சுவாமிக்கு பசிக்கும் அப்படிங்கிற பாவனை இருக்கு. குருவாயூர்ல பகவானுக்கு அப்படி அபிஷேகம் பண்ணிட்டு முதல் ஜலம் விட்ட உடனே ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு நிவேத்தியம் பண்ணிடுவாங்க. குழந்தை பசி தாங்காது, ஜலம் பட்ட உடனே பசிக்குமா, அதனால அப்படி ஒரு பாவனை. அங்க அது மாதிரி ஒரு தேங்காய் லட்டு பண்ணி வைப்பார்.
குருதேவே கோபாலர் மாட்ட சொல்லியிருக்கார், இங்க வரும்போதெல்லாம் நீ கஷ்டப்பட்டு எதுவும் பண்ணி கொண்டு வரணுங்கிறது இல்ல, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? நீ வாஞ்சனம் பண்ணி பார்த்தேன். இந்த தேங்காய வெள்ளத்துல போட்டு கலர்றோமே, அதுக்கு நம்ம பூர்ணம்னு சொல்றோம் இல்லையோ, அவர் பூர்ணம் தானே, அதனால எனக்கு அதை கொடுன்னு கேட்கிறாரு. அதை பண்ணி வச்சுக்கோ, வரும்போது ஒன்று ரெண்டு கொண்டா போறோம், எனக்கு ரொம்ப சிரமப்படாதேங்கிற அந்த பூரணத்தை அவருக்கு பூர்ணமான பூர்ணமத பூர்ணமிதம் அப்படின்னு அவருக்கு நிவேதனம். அதுக்கப்புறம் ரொம்ப அழகான விஷயம், குருதேவர் ஹூக்கா பிடிப்பார், அது உள்பட தயார் பண்ணி அவர் சன்னிதானத்தில் வைப்பார். குருதேவரே சொல்லியிருக்கார், கயிறு அருந்துடுத்துனா அப்படியே மேலே 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 பறந்து போற பட்டம் போல இருக்கும் ஞானியுடைய மனசு, பூமிக்கு அதை எடுத்துன்னு வந்தால்தான் ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ண முடியும். அதனாலே நான் திதிப்பு சாப்பிடுவேன், நான் தீர்த்தம் சாப்பிடுவேன் அப்படின்னு நானே சொல்லிப்பேன். அல்பத்தனமான ரெண்டு மூணு ஆசைகளை மனசில் வச்சுட்டு இருந்தா தான் மனசு கீழே இறங்கி வந்து அனுகிரகம் பண்ண முடியுங்கிறதுனால. அது அவளுக்கு சரி, ஏன்னா மனசு மேலே இருக்கிறதுனால கீழே இறக்கணும், நமக்கு இருக்கிறதே கீழே தான், நம்ம பிடிச்சிருந்தாலும் இன்னும் கீழே போயிடுவோம், எந்திருக்க முடியாது, அத்தோகதி தான். அவரோட நிலை வேற, அந்த மாதிரி கூட சேவை பண்ணுவார் தியாகராஜ சுவாமி. லக்ஷ்மண சுவாமியுடைய கைங்கரியத்தை பத்தி சொல்றார், ஒத்தொத்தரும் ராமர் எப்படி அனுபவிச்சா, அவ என்ன புண்ணியம் பண்ணினாளோங்கிற தனிவார பரிச்சரிய செய்ய சௌமித்ரி முனு, தனிவார பரிச்சரிய செய்ய சௌமித்ரி முனு, தபமேமி ஜேசனோ தெளிய ஆசௌமித்ரி முனி, தபமேமி ஜேசனோ தெளிய ஸ்ரீராம ஜய ராம ஸ்ருங்கார ராம எனி சிந்தின் பராக ஓ மனசா. தனிவார பரிச்சரிய ஒண்டியால உனக்கு வணங்குற அத்தனை கங்கிரிமம் பண்றதுக்கு இந்த லக்ஷ்மண சுவாமி என்ன புண்ணியம் பண்ணினார் ராமா, இதுக்காக தானே காட்டுக்கு வரேன்னு பிடிவாதம் பிடிச்சு வந்தார். சுவாமி காத்தால களம்பணும்னு சொல்லிட்டார்னா அதுக்கு முன்னாடியே போய் போய் வழியெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சு ஒரு சின்ன ஒரு ஒரு முள்ளு கூட சுவாமி திருவடியில் குத்திடக்கூடாதுன்னு பாடுபட்டு அவர் சயனம் பண்ணணும்னா புல்லெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டு தங்கறதுக்கு பர்ணசாலை அமைச்சு எந்த நேரத்தில் லக்ஷ்மணான கூப்பிட்டா அந்த அண்ணா முடியறதுக்கு முன்னாடி வந்து நிற்பாராம். ராத்திரி எல்லாம் வில்லு அம்புமா பர்ணசாலை சுத்தி காவல் காப்பார் அண்ணாக்கும் மன்னிக்கும். ஒரு க்ஷணம் கூட அவர் விட்டு பிரியவே பிரியல. சீதாதேவி கூட சுவாமியை விட்டு பிரிஞ்சு அசோகவனத்தில் இருந்தா, லக்ஷ்மண சுவாமி பிரியவே இல்லை. ராமாயணத்தை பூரா பார்த்தேன்னா சின்ன வயசுலேருந்து ராமரை விட்டு துளி கூட பிரியாமல் இருந்தார். கடைசியில் உத்தர ராமாயணத்தில் ஒரு லீலா சம்பவம் ஒன்று நடந்து லக்ஷ்மணனா நான் தியாகம் பண்ணிட்டேன்னு ராம ஒன்று நான் தியாகம் பண்ணிட்டேன் ராமா லக்ஷ்மணா ஒன்று நீ பண்ணின தப்புக்கு நான் சிறச்சேதம் பண்ணணும், ஒரு தப்பும் பண்ணலை, யாரும் என்னோடய அறைக்கு வராமல் பார்த்துக்கோன்னு சொன்னார். யமதர்மராஜனே ஒரு ரூபம் எடுத்து, சுவாமி மற்றவாளாக இருந்தால் நாங்கள் இழுத்துன்னு போயிடுவோம், நீங்கள் பகவான் உங்களுக்கு டைம் முடிஞ்சு போயிடுத்து வாங்கோன்னு கூட்டின்னு போகிறதுக்காக வந்திருக்கார். அது ராமருக்கு தெரியுங்கிறதுனால யாரையும் உள்ள விடாதேன்னு லக்ஷ்மணன் சொல்லியிருந்தார். அவர் காத்துருக்கார், யாராவது உள்ள வந்தா அவளுக்கு மரண தண்டனைன்னு சொல்லிட்டார் ராமர். துர்வாசன் அன்னைக்கு பார்த்து வந்துட்டார், நான் ரொம்ப வருஷம் விரதம் இருந்து வந்திருக்கேன், இப்ப எனக்கு போஜனம் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதானே சுவாமி நான் ஏற்பாடு பண்றேன், ராமன் பண்ணி வைக்கணும், அண்ணா வந்துருவார் சத்த கழிச்சு பண்ணி வைக்கல, இப்பவே நான் பார்க்கணும், இப்ப பார்க்க முடியாது, என்னை பற்றி ஒன்று தெரியாத நான் சபிச்சுடு, என்ன வேணால் சாபம் கொடுங்க, இப்போ பார்க்க முடியாதுன்னுட்டார். நான் ராமனையும் உன்னையும் அயோத்தியில் இருக்கிற அவ்வளோ பேருக்கு சாபம் கொடுப்பேன். அச்சுச்சோ இது தப்பாக போயிடுமே, அயோத்தி ஜனங்களுக்கு ஒரு கஷ்டம்னா தாங்க மாட்டாரே அண்ணா, சத்த இருங்கோ உள்ளே போனால் மரண தண்டனை எனக்கு மட்டும்தானே கிடைக்கும், ஜனங்கள்லாம் நல்லா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு உள்ளே போயிட்டார்.
துர்வாசர் வந்திருக்காருனா ராமர் பார்த்தா லக்ஷ்மணன் வாக்கு மீறமாட்டானே, மீறி வந்துட்டானே அப்படின்னு நினைச்சுட்டார். பிரமதர்மராஜன் அனுப்பிச்சு கொடுத்துட்டார். துர்வாசருக்கு பாத பூஜை பண்ணி ஒரு வேணுங்கிறதெல்லாம் கட்டி சாப்பாடு போட்டு எல்லாம் அனுப்பிச்சுட்டார். லக்ஷ்மணா, நான் சொன்ன வாக்கை நான் மீற முடியாதப்பா, இப்படி பண்ணிட்டியே என்ன, அவர் எவ்வளோ சொல்லியும் கேட்கலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாழை உருவி வச்சுட்டார். அண்ணா எதிர்க்க குடிஞ்சு நமஸ்காரம் அண்ணா, வெட்டிடுங்க ஒண்ணு. உன்னை நான் வெட்ட முடியுமாடா, என் உயிருக்கு உயிரானவன் இல்லையா, உன்னை வெட்ட முடியுமா? ஆனால் அதை விட கொடுமையான தண்டனை கொடுத்தார். என்ன பண்ணார், இனிமே என் முகத்தில் முழிக்காது உன்னை தியாகம் பண்ணிட்டேன்னுட்டு. கொன்னா கூட லக்ஷ்மணன் வருத்தப்பட்டிருக்க மாட்டார். அதுபோல் லக்ஷ்மண சுவாமி சரையுவில் இறங்கி தன் பிராணனை விட்டாருங்கிறது உத்தர ராமாயணம். வேற ஒன்றும் இல்லை, அடுத்தது இவர் கிளம்ப போறார் பின்னாடி. அவர் அங்கே போய் ஆதிசேஷன் பெட்டு ரெடி பண்ண வேணுமா, அதனால கிளம்பிட்டார். லக்ஷ்மண சுவாமி போயிட்டார்னு உடனே ராமரும் கிளம்பினாருங்கிறது அப்படி பிரிக்க முடியாதபடி ஒரு கைங்கரியம். தியாகராஜ சுவாமி சொல்ற, தனிவார பரிச்சரிய சேய ஆ சௌமித்ரி முன்னு தபமேனு ஜேசேனோ, எனக்கு தெரியலையப்பா இப்படி கைங்கரியம் பண்ணினானே அப்படிங்கிறார். அந்த லக்ஷ்மண சுவாமி கைங்கரியத்தை தான் சொல்ல முடியும் சசி மகாராஜ் கைங்கரியத்துக்கு. அப்படி ஒரு கைங்கரியம், பூஜாரை சுத்தம் பண்ணி, பாத்திரங்கள்லாம் சுத்தம் பண்ணி, களத்தில் போய் தானே சாமான்கள் வாழ்ந்து வந்து நல்ல தனமான பொருளை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி, என்ன சுவாமி நிவேதனத்துக்கு ஏனோ தானு பண்ணப்படாது, அப்படி பார்த்து பார்த்து வாழ்ந்து வந்து காய்கறி எல்லாம் நறுக்கி சமையல் பண்ணி கங்கா ஸ்நானம் திருப்பியும் பண்ணிட்டு ஜலம் எடுத்துன்னு வந்து குருதேவருக்காக ஆசாசியா புஷ்பங்கள் கொண்டு அலங்காரம் பண்ணி அவர் பூஜை பண்ற அழக பார்த்துட்டாலே, அவர் ஆரதி பண்ற அழக பார்த்துட்டா பக்தி இல்லாதவனுக்கு பக்தி வந்துடுங்கிறார். சுவாந்தாச்ச பாவ பிரத பூஜனாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம், பாவப்பிரதமான ஒரு பூஜை உத்தர பண்ணினா அதை பார்த்துட்டா நமக்கு பக்தி வந்துடும், பாவத்திலேருந்து பாவம் தொற்றிக்கொள்ளும். அப்படி இருக்கக்கூடிய பூஜை அவரோடது. சம்ஸ்கிருதத்திலையும் ரொம்ப பாண்டித்தம் உள்ளவருங்கிறதுனாலே ஸ்ரீ ராமகிருஷ்ண பூஜையை வடிவமைச்சதும் அவர் தான். அவா கொடுக்கிற பணம் போராத சூழ்நிலை வந்ததுன்னா என்ன பண்ணுவாரா, இவெல்லாம் தப சாதனையில் தியானத்தில் இருப்பா, அங்கே போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் நான் என்ன படிச்சிருக்கேன், நல்லா கிளாஸ் எடுப்பேன், மத்தியானம் காத்தால் எழுந்திருந்து ராத்திரி தூங்குற மட்டும் ஒரு க்ஷணம் ஓய்வில்லாமல் வேலை செய்கிறேன், மத்தியானம் 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன், எனக்கு என்ன ஃபீஸ் கொடுக்குறாளோ அதை வச்சு சாமான்கள் வாங்கி என் குருதேவருக்கு நிவேதனம் பண்ணி என் சகோதரர்களுக்கு நான் ஆகாரம் கொடுப்பேன். அப்படி ஒரு கைங்கரியம், எனக்கு பேசவே முடியாமல் தொண்டை தழுதழுத்து தான் போகும் அவருடைய கைங்கரியத்தை நினைச்சா. போய் கிளாஸ் எடுத்துட்டு வருவார். அவர் என்ன பண்றாருன்னு யாருக்கு தெரியாம ரகசியமா நடக்கும். வாழ நிஷ்டை பண்ணுங்க, இல்லை தியானம் பண்ணுங்க, ஆகாரம் அழுத்து நிவேதனம் அழுத்து வாழ்க்கு சாப்பாடு கொடுக்கணும்னா தியான நிஷ்டையில் இருக்கிற வாழை உலுக்கி எழுப்பி ஊட்டி விட்டுருவாராம். தியானம் பண்றதுக்கு தெம்பு வேண்டாமா, தன்னுடைய சாதனையை பத்தி லவலேசம் கவலைப்படவே இல்லை. நம்ம ஒரு சமயம் ஒண்ணுமே கிடைக்காத ஒரு நிலைமை வந்துடுத்து, எங்க தேடியும் கிடைக்கல, பள்ளிக்கூடம் லீவ் விட்டாலோ என்ன பிரச்சனையோ தெரியல, அவருக்கு வருமானம் இல்லை, சாமான்கள் வாங்க முடியல, இவெல்லாம் வழக்கமாளி வாழ்க்கைதான் நல்ல பழக்கமாச்ச, பசி எடுத்தா என்ன பண்றது தியானம் பண்ணணும், பசி தாங்க முடியல என்ன பண்றது கத்தி பஜனை பண்ணணும், அப்படி பழக்கப்படுத்தினுட்டாங்கிறதுனால இவெல்லாம் சாதனையில இருக்கா. அலைஞ்சிட்டு வந்திருக்காரு பாவம், எங்கேயும் கிடைக்கல, அவரும் பாவம் ஒன்றும் சாப்பிடல, பாவம் சின்ன பையன் தானே, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வாழை கண்டாலே பிடிக்காது, ஏன்னா அங்கே பேய்கள் இருக்குன்னு சொல்லிக்கிறா, அந்த பேய்களை விட பயங்கரமான பசங்களாக இருக்காதுங்களா, எப்போ பார்த்தாலும் கத்தோ கத்து கத்துறது பாடுறது குதிக்கிறது, இப்போ பசங்க குதிக்கிறாளா பேய் தான் குதிக்கிறதான்னு கூட தெரிய மாட்டேங்கிறது நமக்கு. படிக்க வேண்டிய வயசுல உத்தியோகத்துக்கு போக வேண்டிய வசங்கள் அப்படி தண்டச்சோரா இருக்காளுன்னு ஒரு எண்ணம் இல்லையா. நிறைய பேருக்கு ஞானிகளை பத்தி தெரியாது, இவாளால உலகத்துக்கு என்ன பிரயோஜனம்னு நினைப்பா. ஒருத்தர் குருநாதரை பார்க்க வந்தாராம், அவருக்கே அந்த எண்ணம் வந்துடுதான். சித்தலிங்க மடத்துக்கு வந்தாரோ தபோவனத்துக்கு வந்தாரோ தெரியல, சுவாமி நமஸ்காரம் பண்ணார், வயசானவர் காஷாயம் கட்டின் இருக்காரு, ஒரு நமஸ்காரம் வஸ்திரத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டார். மனசுல என்ன பண்றதா, இது மாதிரி ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு சாது உட்கார்ந்து இருக்கார்,
இவரால உலகத்துக்கு என்ன பிரயோஜனம், சாதுக்களால உலகத்துக்கு என்ன பிரயோஜனம், சமூக சேவை பண்றாரா, ஏதாவது உழைக்கிறாரா, என்ன பண்றாரு, இவரால என்ன பிரயோஜனம் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு இருந்தேன். மனசுல நினைக்கிற சொல்லல. பக்கத்துல உட்காந்துருக்கார் சாமி, சேர்ல உட்காந்துருக்காரு, ஒரு கீழே உட்காந்துருக்கார். அங்க கட்டட வேலை நடக்கிறது, மண்ணில் சிமெண்ட் கலந்து பூசின்னு இருக்கான், வேலை செய்யறவன். சாமி அதை பார்த்துட்டு, ஜீவன்கள்லாம் மணல், ஞானி சிமெண்ட் அப்படின்னாராம். பதில், ஒன்று சேராத வாழை ஒன்று சேர்க்கறது தான் ஞானியோட வேலை. அவளை தண்டச்சோறுன்னு சொன்னா நம்மளை என்னன்னு சொல்றது, நமக்காக அவ உழைக்கிறாப்புல யாரு உழைக்க முடியும் இல்லையா? உடம்பாலையும் உழைப்பா, மனசாலையும் உழைப்பா, நமக்காக பிரார்த்தனை பண்ணி, நமக்காக தபசு பண்ணி அவ்வளவு வதன பண்றா. இந்த ஆளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவன் வெறுப்பு இருக்குன்னு தெரியும். எல்லாரையும் கேட்டாச்சு, இவன் தான் பாக்கி, அவன் மட்டும் விட்டு வைப்பானே, மிஞ்சி மிஞ்சி போனா வெளியில போன்னு சொல்ல போறான், அவளை தானே நம்ம வாங்காத திட்டா அப்படின்னு கதவை தட்டினான். சில பேர் வீட்டில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருப்பா, சில பேர் அது போடாம அவாளே அப்படி இருப்பா, அது மாதிரி வெள்ளன்னு விழுந்தான். கவலைப்படலை, இதெல்லாம் எதிர்பார்த்து தானே வர்றாரு. ரொம்ப உருக்கமா கேட்டேன், என் குருபாய் எல்லாம் ஒண்ணுமே சாப்பிடல காத்தாலேருந்து, சுவாமிக்குன்னு கேட்டா இன்னும் திட்டுவான். ஆனா எங்கெங்கோ போய் கேட்டு பார்த்துட்டேன், எங்கேயும் கிடைக்கல. உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். பக்கத்து வீட்டில் இருக்க உங்களை நான் ஜாஸ்தி கேட்டதில்லை, இனி ஒரு நாளைக்கு ஆகுது கொடுங்களேன், எனக்கு ரொம்ப வேணாம். என்ன இருக்கோ ஒரு சாதமோ, ஏதோ கொஞ்சம் உருளைக்கிழங்கோ, என்ன இருக்கோ கொடுங்களேன். இவர் உருக்கமாக கேட்டதுனால, இவரோட பணிவுனால அவனுடைய கடுமையான மனசும் மாறி போய், கொஞ்சம் நெய், கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் உருளைக்கிழங்கெல்லாம் கொடுத்தான். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஐட்டம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி சாமி நிவேதனம் பண்ணினார். இவாள் ரொம்ப நேரம் தியானம் பண்ணி முடிச்சுட்டா, கண்ணை திறந்தா திருப்பியும் உள்ளுக்குள்ளே இது பசிச்சுட்டே இருக்கேன். விடும்பை கூறு என் வயிறேன் அவ்வையார், ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாளைக்கும் ஏழ் என்றால் ஏழாய், ஒரு நாளும் என் நோவு அறியாய். கிடைக்கிற இடத்துல நல்லா சாப்பிட்டுடேன் அப்படின்னா போறோங்கிற, ரெண்டு நாளைக்கு சேர்த்து சாப்பிட மாட்டேங்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாம தான் இருக்கிறேன் கேட்க மாட்டேங்கிறேன். அன்னைக்கு தான் ரொம்ப என்ன ஏகாதசி வருத்தம்னா அன்னைக்கு தான் நிறைய பசிக்கும், சிவராத்திரி உபவாசம்னா அன்னைக்கு தான் நிறைய பசிக்கும். விடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதுன்னா, இந்த வயத்தை வச்சு திண்டாட வேண்டியிருக்கே. இவரும் ஒன்றும் சாப்பிடாதவர், ஆனால் இவாளுக்காக கேட்டு வாங்கிட்டு வந்து சமைச்சுட்டு இவா தியானம் முடிஞ்சு பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டா, ஜம்மன் உறக்க பாடின்னு இருக்கா எல்லாரும். இவர் என்ன பண்ணார், அதை பிசைஞ்சு உருண்டை உருண்டையாக எடுத்துட்டு பஜனை சம்பிரதாயத்தில், இப்பவும் கோவிந்தபுரத்தில், திருவிஷ்ணல்லூரில், சத்குரு சுவாமி மடத்துலலாம் வருஷாந்திர ஆராதனை உற்சவம்லாம் பண்ணும்போது சாப்பிட்ற நேரத்தில் வெட்டி பேச்சு பேசப்படாதுங்கிறதுக்காக ஒரு சம்பிரதாயம் உண்டு. பாகவதால் இந்த ரெண்டு பக்கம் உட்காந்துருப்பா, நடுவில் ஒரு பாகவதர் நாமாவளி சொல்லிட்டே பாடிண்டே போவார். அதே இந்த பக்கத்தில் இருக்கிறவா சொல்லும்போது அந்த பக்கம் இருக்கிறவா சாப்பிடுவா, அப்புறம் அவா சொல்லும்போது இங்கே இருக்கிறவா சாப்பிடுவா, இன்னும் பார்க்கலாம். கோவிந்த 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 இப்படி சொல்லிட்டே சாப்பிடுவான். அவன் நாம அவளை சொல்லிட்டே அது இன்னும் ருச்சியா இருக்கும். ஏற்கனவே சாப்பாடு அவன் மடத்துல நல்லா இருக்கும், நாம அவளை சொல்லி சாப்பிட்டா இன்னும் ருச்சிக்கும். அப்படி இவெல்லாம் பாடுபடியா இருக்கக்கூடிய பக்தால பக்கத்துல போய் உணவு ஊட்டி விட்டு ஒரு மாத்திரு வாத்சல்யம், இதை சசி மகாராஜ் கிட்ட வாழ அனுபவிச்சிருக்கா. பின்னாடி சுவாமிஜி மகாராஜ் சொல்றார், ஒரு ஒரு சமயம் போரும் மடம் நடத்தினது முடிவில்லாமான்னு கூட நான் நினைச்சிருக்கேன். அவ்வளவு கஷ்டம், கொஞ்ச நஞ்சம் இல்லை. எல்லாரையும் கூட சரி, அவாவா தனியா பதிவுராஜகராளா போய் நம்ம எங்கேயோ சாதனை பண்ணிக்கலாம், குருதேவர் நினைச்சுக்கலாம், திருப்பி குடும்ப வாழ்க்கைக்கு போக வேண்டாமே தவிர இப்படி மடம் நடத்த முடியல, கஷ்டமா இருக்கு, மாசம் மாசம் செலவுக்கு என்ன பண்றது தவிக்க முடியா இருக்குன்னு மற்ற வாழெல்லாம் கூட நான் சரி கட்டிடுவேன், சசியை என்னால மாத்தவே முடியல. அப்படி ஒரு பிடிவாதம் அவனுக்கு, அத்தனை கஷ்டத்திலையும் இந்த மடத்தை அவன் தான் நடத்தினான், அவன் தான் பூஜை பண்ணினான். அவனுடைய ஒரு அன்புனாலையும் குரு பக்தியினாலையும் சகோதர பாசத்தினாலேயும் மடம் நீடிச்சதுன்னு சுவாமிஜி வாக்கினாலேயே சொல்லியிருக்கேன். மடத்தோட தாயினும் அவன் தான் தூண்னு சுவாமியே சொல்லியிருக்கேன். மடத்தை தாங்கிற பில்லரா இருந்திருக்கேன், அப்படி ஒரு அம்மாவா இருந்து அப்படி கைங்கரியம் எடுக்க, தனக்கு இருக்கோ இல்லையோ இவாளுக்கெல்லாம் நல்லா கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி அப்படி பண்ணியிருக்கேன்.
ஆரத்தி எடுக்கும்போது முன்னாடி என்ன பாடுவாளாம் மடத்துல காசியில இருந்து தெரிஞ்சுன்னு வந்திருக்கா அந்த நாமாவளி அதை பாடுவாளாம் ஜய சிவ ஓங்காரா பஜ சிவ ஓங்காரா ஜய சிவ ஓங்காரா பஜ சிவ ஓங்காரா பிரம்மா விஷ்ணு சதா சிவா பிரம்மா விஷ்ணு சதா சிவா ஹர ஹர சம்போ மகாதேவா ஹர ஹர சம்போ மகாதேவா பிரம்மா விஷ்ணு சதா சிவா பிரம்மா விஷ்ணு சதா சிவா ஹர ஹர சம்போ மகாதேவா ஹர ஹர சம்போ மகாதேவா ஜெய குரு ஓம்காரா பஜ சிவ ஓம்காரா ஜெய குரு ஓம்காரா பஜ சிவ ஓம்காரா இந்த பாட்டு பாடினா இதுக்கேத்தாப்புல ஆரத்தி காட்ட மாட்டார் இவர் பாட்டு காமிச்சுட்டே இருப்பார் இப்ப பிற்காலத்தில் ஆலம்பசாருக்கு மடம் போன போது இவர் ஆரத்தி காட்டுற அழக அத்தனை சாதுக்கள் வர்ணிக்கிறார் இந்த சாம்பிராணி போக அப்படி மனம் கமழ்ந்துட்டு இருக்க கையில ஆரத்தி எடுத்துட்டு முகத்தில் அப்படி ஒரு ஆனந்தம் அப்படி ஒரு தேஜஸ் சைத்தன்ய மகாபிரபு எப்படி நர்த்தனம் ஆடுவார் அது மாதிரி ஆடிண்டு குருதேவ் குருதேவன் கத்தின்றே பிரபோ பிராணநாதா ஜெகநாதான் கத்திண்டு இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் ஆடி 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 அவர் ஆரத்தி பண்றது அவ்வளவு அழகா இருக்குமா பாக்குறதுக்கு கண்ணால பார்க்க வேண்டிய ஒரு காட்சின்னு சொல்றா ரொம்ப நேரம் எடுத்துட்டு இவர் பண்றாருங்கிறதுனால இவருக்காக எழுதின பாட்டு தான் இப்ப நம்ம பாடுறோமே கண்டன பகவந்தன சுவாமிஜி இவருக்காக எனக்கு அந்த தாளம் எல்லாம் வராது பாடுவியா ஒரு லைன் மட்டும் பாடிடுறேன் பயமா இருக்கு கண்டன பவ எண்ணம் இல்லையா எப்படி இயேசுநாதரோட சிஷ்யால் இப்படி இல்ல எல்லா இடமும் பிரச்சாரம் பண்ணாலும் அப்படி நம்ம பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல இருந்தா அது நடக்காது அதனால எல்லா அவாவா பரிவிராஜ காலா கிளம்பிட்டா எல்லாரும் கிளம்பி போயிடலாம் சாமி எங்க விட்டுட்டு போறது சுவாமிக்காக தானே இருந்துட்டார் அங்கேயே பிற்பாடு சுவாமிஜி எங்க இருந்தாருன்னு தெரியாமல் பல காலம் அவருக்கு பேரும் கிடையாது ஒரு ஊரும் கிடையாது சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பார் பரிவிராஜகராக ஃபாரின் போகும்போதுதான் விவேகானந்தர்ங்கிற நாமம் வச்சுட்டாரு தவிர அதுக்கு முன்னாடி பேர் கிடையாது ஒரு ஒரு இடத்துல ரொம்ப கேட்டா தவிர பேர் மனசுல தோணும் விவிதிஷானந்த சச்சிதானந்தன் ஏதாவது சொல்லிடுவார் மேட்டூர் சுவாமிகள்ங்கிறவருக்கு மகாபிரிவா சன்னியாசம் கொடுக்கும்போது நாமம் கொடுக்கலையாம் பழைய பேரை மறந்து சன்னியாச நாமம் எடுத்துக்கணும் அப்புறம் இதையும் மறந்து நான் அகண்ட பிரம்மம் நினைச்சுக்கணும் அது உனக்கு அந்த சிரமமே வேணாம் உனக்கு பேரே வைக்கலன்னுட்டாரான் பேரே கிடையாது பேர் இருப்பானே அதை விடுவானே அதுவே வேண்டாம் பேர் இல்லாமலே தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் சிக்காகோவில் போய் சர்வசமய மாநாட்டில் பேசி உலகத்தையே ஒரு உலுக்கு உலுக்கி விட்டார் இல்லையா அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் இவர் யாருன்னு தெரிஞ்சது பரிவிராஜகராக இருந்த போது நிறைய இடத்துக்கு வந்திருக்கார் பாலகங்காதர திலகர் வீட்டு கூட வந்திருக்கார் இப்ப சுவாமிஜி சரித்திரம் சொல்லும்போது அதெல்லாம் சொல்றேன் ஆனா யாரோ ஒரு சன்னியாசின்னு தான் நினைச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தா த கிரேட் விவேகானந்த சுவாமியா என் வீட்டுக்கு வந்ததுன்னு ஆச்சரியப்பட்டார் அந்த அளவுக்கு தன்னை காட்டிக்காமல் சுவாமிஜி இருந்தார்
பேப்பர் எல்லாம் வந்துடுத்து அப்பேற்பட்ட ஒரு மகான் அவ்வளவு ஒரு அப்பேற்பட்ட ஒரு ஞானத்தோடு பேசியிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவரை உடனே பார்க்க முடியல. உடனே அவர் கிளம்பி வரல, அவர் சுற்றுப்பிரயாணம் முடிஞ்சுதான் வந்தார். அதனால அதுவரையிலும் இவாளை ஒரு மதிக்கவே மதிக்காத ஜனங்கள்லாம் மதிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா அந்த விவேகானந்தரோட குருபாயிஸ்ங்கிறதுனால ஃபாரின்ல போய் இங்கிலீஷ்ல பேசின சுவாமிகளோட குருபாயிங்கிறத அதே குருதேவர் தான், அதே குருபாயிஸ் தான். ஜனங்களுக்கு அப்புறம்தான் மரியாதை தெரிஞ்சுது. கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சுடுத்து, நிறைய பேர் மடத்துல கைங்கிரி மண்டேன்னு வர ஆரம்பிச்சுட்டா. இடம் பத்தலேங்கிறதுனால வராணத்துலேருந்து ஆலம்பசார மடத்துக்கு போனான்னு சரித்திரத்தில் இருக்கு. சுவாமிஜியுடைய அந்த அப்பேற்பட்ட ஒரு சாதனையால நிறைய பக்தாள் மடத்துக்கு கைங்கிரி மண் ஆரம்பிச்சா. பொருளா கொடுக்குறா, பழங்களா கொடுப்பா, நிவேதனம் கொடுப்பா. அப்ப ஆட நிறைய பணம் வந்துடுத்து, ஜம்மன் இதை டெபாசிட் பண்ணி அதோட வட்டி வச்சுன்னு மடத்தை நடத்தலான்னு நினைப்பாளா? இல்ல, அன்னைக்கே காலி பண்றதுக்கான வழியை பார்ப்பார் சசி மகாராஜ். சமிருத்தியா பண்ணி அன்னதானம் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு மடத்துல எந்த விசேஷமா இருந்தாலும் அன்னதானம் பண்ணணும். அதுவும் ஏனோ தானம் இல்ல, பத்து பேருக்கு அன்னதானம், நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணி அள்ளி வழங்குறது அப்படியே. அதான் அவர் ஆரம்பிச்சதுதான். சாரதா தேவி அம்மா வந்து ஸ்திரீ ரூபத்துல இருக்கிற தாயார்னா, இவர் புருஷ ரூபத்துல இருக்கிற தாயாரா போயிட்டார். அவ்வளவு பேருக்கு அம்மாவா போயிட்டார். சமிருத்தியா பிரசாதங்கள் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு கொடுத்து வந்தவாளெல்லாம் ஒத்தொத்தரையும் வந்தா ஏதோ ராமகிருஷ்ணானந்தர் பார்த்தோம், குருதேவரை தரிசனம் பண்ணினோம் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம், நம்ம சொந்தக்காரால பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு பிரேமை ஒத்தொத்தர் மனசுலையும் உண்டாகிற அளவுக்கு எல்லாரையும் ஒரு குடும்பமாக, வசுதேவ குடும்பமாக ஆக்கி அத்தனை பேரையும் ஒரு அன்புனால இணைச்சுட்டார். எல்லாத்தையும் இனிமையா பேசி அவளுக்கு வேணுங்கிறதுல ஆறுதலா சொல்லி எல்லாருக்கும் பிரசாதங்கள் கொடுத்து, ஆகா மகான்கள் இப்படி இருப்பாளா? சரித்திரத்தில் இருக்கிற ஆச்சாரிய புருஷால யாரும் பார்த்ததில்லை. குருதேவர் இருந்தபோது அவரை பயன்படுத்தினவாளோட பயன்படுத்திக்காதவா தான் ஜாஸ்தி. அவர் மகாசமாதி ஆனபோது காளிகோவில் பூஜாரி போயிட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டுவா அதிகம் தெரியாது அவரோட மகிமை. இந்த சிஷ்யாவை வச்சு அப்பேற்பட்ட குருதேவருன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு குடும்பமா ஆக்கி அத்தனை பேருக்கு ஒரு பிரேம பாந்தவியத்தை ஏற்படுத்தி பேப்பரெல்லாம் ஒரு சுவாமிஜி சொன்னதெல்லாம் அதெல்லாம் படிச்சுட்டு ஜனங்கள்லாம் வரத்து அவளுக்கெல்லாம் குருதேவர் பற்றி எடுத்து சொல்லி அந்த மடத்தை எப்படி நிர்வாகம் பண்ண முடியுமோ, பக்தி பூர்வமாகும் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது வெறும் நிர்வாகம் மட்டும் இல்லை, பக்தி பூர்வமாகும் ஸ்பிரிச்சுவல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையோ, அது ரெண்டுத்தையும் பண்ணி மடத்தை கட்டுக்கோப்பாக வச்சுருந்து எந்த சகோதரால் எங்கே வேணால் போய் தியானம் பண்ணுறோம் சாதனை பண்ணட்டும், எனக்கு தீர்த்தமும் க்ஷேத்திரமும் குருநாதர் திருவடி தான் இருந்துட்டேன். ஒரு இடத்துக்கு போல ஞானேஸ்வர் மகாராஜ் பக்த விஜயத்தில் நாமதேவரை கேட்குறார், தீர்த்த யாத்திரை ஐஷன் போகிறேன் வரையலான்னு. தீர்த்த யாத்திரையா? நானா? ஆ வரமாட்டேன். ஏன் என்ன, ஊரில் இருக்கிறவெல்லாம் இங்கெங்கேயோ போயிட்டு வந்து பண்டரிபுரத்துக்கு சமமாக ஊர் இல்லைங்கிறான், அந்த ஊர்லேயே பிறந்துவிட்டு இன்னொரு ஊருக்கு போகிறதாவது, நான் வரமாட்டேன். 33 கோடி தேவதைகளும் எனக்கு பாண்டுறங்கன்னு தான். அட தீர்த்த யாத்திரை அதுக்கு போகிறது இல்லை நாமதேவரே, தீர்த்த யாத்திரைக்கு போனால் நிறைய சாதுக்களை தரிசனம் பண்ணலாம், அதுக்காக தான் போகிறேன். அப்படியா, எல்லா சாதுக்கும் சேர்த்து நீங்கள் இருக்க உங்களை நமஸ்காரம் பண்ண ஆளை விடுங்கன்ட்டு பாண்டுறங்கன்ட்டு போய் ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறாராம் ஞானேஸ்வர் மகாராஜ். நீ கொஞ்சம் சொல்ல, என் கூட அனுப்பேன். அவர் எதுக்கு ஐஷம் போகணும்னு நினைக்கிறார், நாமதேவர் மாதிரி ஒரு பக்தர், பக்த சிரோமணி யாருக்கும் தெரியாமல் பண்டரிபுரத்தில் இருக்கார், இப்படி ஒரு பக்தர் இருக்கார் உலகத்துக்கு நான் காட்டணுங்கிறதுக்காக கூட்டிங்க போறாராம். மறுத்துட்டு ஒரு பாட்டு பாடுறார், தீர்த்த விட்டலோ க்ஷேத்ர விட்டலே, 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 தீர்த்த விட்டலோ க்ஷேத்ர. இந்த இடத்தை படித்தவொடனே இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது. எப்படி ஞாபகம் வந்தது? தீர்த்த ராமகிருஷ்ண க்ஷேத்ர ராமகிருஷ்ண, தீர்த்த ராமகிருஷ்ண க்ஷேத்ர ராமகிருஷ்ண, மாதா ராமகிருஷ்ண பிதா ராமகிருஷ்ண, பந்து ராமகிருஷ்ண கோத்த ராமகிருஷ்ண, தேவ ராமகிருஷ்ண தேவ பூஜா ராமகிருஷ்ண, தீர்த்த ராமகிருஷ்ண க்ஷேத்ர
Ramakrishna, Tirtha Ramakrishna. அப்படி ஒரு பக்தி நாமதேவருக்கு பாண்டரங்கன்ற என்ன பக்தியோ அதை சசிமோராஜ் குருதேவர்கிட்ட காட்டினதை நாம பார்க்கிறோம். குருநாதர் சொல்வார், திடஜானி தரிசனமே தீர்த்தமாடல் தேவ பூஜை ஜப தபங்கள் செய்யும் அறங்கள் சொல்லுவார். குருநாதன் திருவடி தான் எல்லாம்னு சொல்லுவார். அப்படி திருட பக்தியோடு இருந்து அது ஒரு சன்னிதானமா ஆக்கி அது அங்கிருந்து அதுக்கப்புறம் நீலாம்பர முகர்ஜி வீட்டுக்கு மாறித்து அதுக்கப்புறம் சுவாமிஜி வந்து வேலூர் மடம் கட்டி அதிலிருந்து கிளம்பி சசி மகாராஜ் இங்கே தென்னகத்துக்கு சுவாமி அனுப்பிச்சு வந்து நமக்கு தட்சிண திக்குக்கே ஒரு திக் நாயகனாக சுவாமிஜி இருந்து நமக்கு குருதேவருடைய பரம கருணை அனுபவிக்கிறதுக்கு காரணமாக இருந்தாருங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் ராமகிருஷ்ணானந்தருடைய சரித்திரத்தை நாம் சொல்லும்போது அனுபவிக்கலாம். இப்போ பூர்த்தி பண்ண வேண்டிய நேரம் ஆரத்தி இருக்குங்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு ஆசீர்வாத வசனங்கள் சுவாமிஜி சொல்லுவார். அதுக்கப்புறம் பூர்த்தியாகி நான் உங்கள் எல்லாத்தையும் உத்தரவு வாங்கிக்கிறேன், நான் கிளம்புறேன். எந்த ராமகிருஷ்ண மடத்தில் எத்தனையோ தரம் வந்து அமுதமொழிகள் படித்து கேட்டு தியானம் பண்ணி குருதேவரை பார்த்துட்டே இருப்பேன். எப்படா வந்தே வா அப்படின்னு கூப்பிடுறாப்புல இருக்கும். என்று வந்தா என்ற குறிப்புடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுற நடராஜரை பார்க்கறத அப்பர் சுவாமிகள் பாடுறார். எப்படா வந்தே வா அப்படின்னு கூப்பிடாப்புல இருக்கா நடராஜரோட முக குறிப்பு. அந்த மாதிரி எனக்கு தோணும். அப்படி எத்தனையோ நாள் இங்கே வந்திருக்கேன். இந்த சுவாமி ஸ்ரீமத் ராகவேஷானந்த சுவாமி மகாராஜ் நிறைய அனுகிரகம் பண்ணி வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கார். இந்த அற்புதமான குரு பீட்டத்தில் ஒரு நாலு வார்த்தை மகான்களை பற்றி சொல்கிறதுக்கான பாக்கியம் அடியனுக்கும் கிடச்சிதுங்கிறதுனால குருதேவர் சரணாரவிந்தத்துக்கு சாஷ்டாங்க பிரணாமங்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆகஸ்ட் 2-6 வரையில் நங்கநல்லூர் கணேஷ் மண்டலிங்கிற இடத்துல நாம சங்கீர்த்தன உற்சவம் நம்மளுடைய ட்ரஸ்ட் மூலமாக ஏற்பாடாகுது. குருவிட்டல் சேவா ட்ரஸ்ட் மூலமாக யாரெல்லாம் முடியுமோ 5 நாளும் ராவும் பகலும் பஜனை. 2ஆம் தேதி கார்த்தால 5 மணிக்கு ஆரம்பிக்கும், 6ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு முடியும். சம்பிரதாய பஜனை, அபங்க பஜனை, தேவாரம், திவ்ய பிரபஞ்சம், திருப்புகள், ஹிந்தி பஜன்ஸ், சீதா கல்யாணம் எல்லாம் இருக்கு. எல்லாரும் அவசியம் வந்து கலந்துக்கலாம். எல்லாருக்கும் மகாபிரசாதம் உண்டு. இது ஒரு வாய்ப்பாக எடுத்துட்டு எல்லாரையும் நான் அழைக்கிறேன். இப்போ 2 வார்த்தை சுவாமி ஆசீர்வாத வச்சனம் சொல்லுவார். இதோட நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன்.